हेलो कार्तिक सर गुड आफ्टरनून एवरीबॉडी. See, we request the students to kindly maintain silence. We call the students who are to speak for the Patimandram to the dais. Students in the for the Patimandram, please come to the dais. Hello. வணக்கம். காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் டெக் ஃபேர் 2019 இந்த இனிய சுப வேளையில் விண்ணிலே மின்னிக் கொண்டிருக்கும் விண் மீன்கள் போலே எமது காமராஜ் பொறியியல் கல்லூரியின் கலை அரங்கத்திலே குழுவிருக்கும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எமது நிர்வாக அங்கத்தினர்களுக்கும் செயலாளர் மற்றும் பொருளாளர் துணை செயலாளர் மற்றும் கல்லூரி முதல்வர் துணை முதல்வர் அவர்களுக்கும் முதற்கண் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய சுப நிகழ்ச்சியில் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி சமுதாயத்திற்கு வரமா சாபமா என்ற தலைப்பில் இங்கே ஒரு விவாத மேடை நிகழ இருக்கிறது. இந்த விவாத மேடையிலே இரு அணிகளாக முதலாவது அணியில் முனைவர் பேராசிரியர் என் லட்சுமி அவர்களின் தலைமையில் செல்வி சுவர்ணமால்யா 4வது ஆண்டு கணனித்துறை, செல்வி ஜே செல்வன் ஜே நரேந்திரன் 4வது ஆண்டு பயோடெக்னாலஜி, செல்வன் ஏ வெங்கடகிருஷ்ணா இயந்திரவியல் துறை 4வது ஆண்டு ஒரு அணியாகவும் இவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி சமுதாயத்திற்கு சாபமே என்று எதிர்வினையாற்றுகிறார்கள். இவர்களுக்கு எதிராக இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி சமுதாயத்திற்கு வரமே என்று வாதிட உதவி பேராசிரியர் மின்னியல் துறையின் உதவி பேராசிரியர் திரு டி மாரியப்பன் அவர்கள் தலைமையில் செல்வன் கே செல்வ மணிகண்டன் 4வது ஆண்டு கணனித்துறை, செல்வி பி ஐஸ்வர்யா 4வது ஆண்டு கணனித்துறை, செல்வி கே எல் ஜெசிந்தா பயோடெக்னாலஜி 2வது ஆண்டு இவர்கள் ஒரு அணியாகவும் இங்கே உங்கள் முன் அலங்கரித்திருக்கிறார்கள். நிகழ்விற்கு செல்வதற்கு முன்பே இங்கே நடுநாயகமாக தீர்ப்பு வழங்க சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் தூங்கா நகரம் மதுரை மண்ணின் மைந்தர் 1959 கீழ்மாத்தூரில் விடிவெள்ளியாக பிறந்து மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளநிலை கல்வி பயின்று மதுரை காமராஜர் பொறியியல் கல்லூரியில் முதுநிலை கல்வி பயின்று பேராசிரியர் பட்டிமன்ற பெருந்தகை திருமதி சாலமன் பாப்பையா அவர்களுடன் 28 ஆண்டுகள் பயணித்து இங்கே உங்கள் முன்னால் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் வங்கி பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது உங்களை உற்சாகப்படுத்த இந்த உச்ச வெயில் நேரத்திலும் குளுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்க வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருகின்ற எங்களது காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பில் வணங்கி வரவேற்கிறோம்.
எல்லோருக்கும் மதிய வணக்கம். நமது கல்லூரிக்கு வருகை ஒழிந்திருக்கும் திரு ராஜா அவர்களை இந்த கல்லூரியின் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மரியாதைக்குரிய நமது சிறப்பு விருந்தினர் மற்றும் ஆசிரிய பெருந்தகைகள், இனிய மாணவ செல்வங்கள், மாணவ மாணவி செல்வங்களே, நம்ம திரு ராஜா அவர்கள் அவருடைய பேச்சையும் அவருடைய நகைச்சுவை உணர்வு கலந்த சிந்தனை தூண்டக்கூடிய சில வாசகங்களும் அவரிடமிருந்து நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். இதில் ராஜா சாரோட ஃபேன்லாம் கொஞ்சம் கையை தூக்குங்க பார்ப்போம். எத்தனை பேர் ராஜா சாரோட ஃபேன்? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆல்மோஸ்ட் யாராவது ஒருத்தர் வந்து ஏன் அவர் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியுமா? கமான், யார் வரப்போறா? இது ஒரு நல்ல வாய்ப்பு. மேடை பேச்சுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். யார் வந்து சொல்ல போறா? வாங்க 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 ப்ளீஸ். எதனால அவர் மக்கள் மனதை கவர்ந்தார்? இது ஒரு பட்டிமன்ற தலைப்பு. அனைவருக்கும் மத்திய வணக்கங்கள். ராஜா சார் ஓட ஃபேன் எப்படி ஆனோம் அப்படின்னா, அவருடைய பட்டிமன்றம் நிறைய அவர் பேசி நம்ம கேட்டிருக்கோம். ரொம்ப இயல்பா பேசுவார். ஸோ நம்மலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பேசுறோம், நம்ம வீட்டில் எப்படி பேசுவோம், நம்ம சர்க்கிளில் நம்ம வேலை பார்க்குற இடத்துல பேசுவோம். இன்னொரு விஷயம், அவர் கொண்டு வர எல்லா நகைச்சுவை விஷயங்களுமே வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம தினமும் பார்த்துட்டு வர விஷயங்களா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய லைஃபோட சேர்ந்து கலந்ததுனால அவருடைய பேச்சு, அவருடைய அந்த பட்டிமன்றத்தில் அவர் கொடுக்குற அந்த பாயிண்ட்ஸு கருத்தாவும் இருக்கும், அதே சமயத்துல அதுல ஒரு பின்னாடி ஒரு நகைச்சுவை. ஸோ நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். நிறைய தடவை ஒரு ஸ்பீச் கேட்கும் போது நம்ம எவ்வளவு கவலையெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நம்மளால ஹாப்பியா சந்தோஷமா, எங்க வீட்டுல எல்லாம் வாய் விட்டு நிறைய சிரிச்சிருக்கோம். ஸோ எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய சிரிச்சிருக்காங்க. இந்த தருணத்துல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருடைய ஒரு சன் மிஸ்டர் அசோக்குக்கு நான் டீச்சரா இருந்திருக்கேன், கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல. ஸோ அந்த விஷயத்துல நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ ஒரு பேரண்டாகவும் எனக்கு தெரியும், ஒரு பையனுக்கு ஒரு பேரண்டாகவும் எனக்கு தெரியும். அந்த காலேஜ்லயும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றத்தெல்லாம் சிறப்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ நம்ம கல்லூரிக்கு வந்திருக்காரு, எல்லாருமே என்ஜாய் பண்ண போறீங்க இந்த ப்ரோக்ராமை. ஸோ தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ராஜா சாரை ஏன் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்றோம்? உடனே வாங்க. எனக்கு பிடிச்சது என்னன்னா, அவங்க பாரதி பாஸ்கர் பேசும்போது அவங்க ஒரு அதுக்கு ஒரு இமீடியட் கவுண்டர் கொடுப்பாரு அடுத்து பேசும்போது. அப்ப அவங்க பேசும்போதே அவருக்கு ஒரு ஸ்பார்க் ஆயிரும், இதுக்கு இதுதான் ரிப்ளைன்னு. அது வந்து எல்லாருக்கும் வராது, அது ஒரு கிஃப்ட். அதனால எனக்கு அவரை பிடிக்கும். நம்ம மேல் ப்ரோக்ராம் போயிடுவோம். ப்ரோக்ராம் வில் ஸ்டார்ட் நவ். தேங்க்யூ வெரி மச். நல்ல உள்ளத்தில்
கொஞ்சம் மேலே இன்னும் உள்ள தெரியும் நல்ல டைட் பண்ண பெருமை மிகு காமராஜ் பொறியியல் கல்லூரியின் ஆற்றல் மிகு செயலர் திருமிகு மகேஷ்குமார் அவர்களே, கல்லூரி நிர்வாகக்குழு தலைவர் திருமிகு தீனதயாளன் அவர்களே, பொருளாளர் திருமிகு பிரசாந்த் குமார் அவர்களே, நிர்வாகக்குழு உறுப்பினர் திருமிகு கணேசன் அவர்களே, இந்த கல்லூரியை திறம்பட நிர்வகிக்கின்ற முதல்வர் டாக்டர் ஆனந்த் ஆச்சாரி அவர்களே, கல்லூரி பேராசிரியர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பல பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவியர்களே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த மேடையிலே பட்டிமன்றத்திலே பங்கேற்க காத்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் திருமிகு மாரியப்பன் அவர்களே, டாக்டர் லக்ஷ்மி அவர்களே மற்றும் மாணவ மாணவியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரியினுடைய செயலர் அவர்கள் மாணவ மாணவியர்களை அழைத்து இவரை பிடிக்குமான்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்றதே கொஞ்சம் அதிகம். இவரை எதுக்கு எனக்கு பிடிக்கணும்னு நம்ம பதில் சொல்லலாம். ஆனா நீங்க சில பேர் பெருந்தன்மையா ஆமான்னு கை தூக்குனீங்க. அதோட அவர் விட்டுருந்தா நான் தப்பிச்சிருப்பேன். ஏன் இவரை பிடிக்கும்னு வேற கேட்டுவிட்டாரு. பிடிக்கும்ன்றதே கஷ்டம், இதுக்கு ஏன் இவரை பிடிக்கும்னு எப்படி சொல்றது? ஆனாலும் என்னைய காப்பாத்தின மேடம்க்கு ரொம்ப நன்றி. அவங்களும் வரலன்னா பிடிக்கும்னு சொன்னதே பொய்யா போயிடும். அவங்க என்னோட பையனுக்கு பேராசிரியரா இருந்திருக்கிறாங்க. அதனால ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க என்னைய காப்பாத்திட்டாங்க. டெக் ஃபேர் நடத்துற ஒரு கல்லூரியில கல்லூரியை பற்றிய சின்ன அறிமுகம் தெரிந்து கொள்வதற்காக நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. இதுல எங்களையெல்லாம் வச்சு பட்டிமன்றம் நடத்தி உங்களையும் கை கட்டி உட்கார வச்சா உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். என்ன, வெளியில அடிக்கிற வெயிலுக்கு இந்த அரங்கம் குளிர்ச்சியான அரங்கமாக இருக்கிறது. எனக்கு தெரிய ஏர் கண்டிஷன்டு ஆடிட்டோரியம்ஸ் சவுத்துல தெற்கு பகுதிகளில் மிக அதிகம் இல்லை. ஆனால் விருதுநகருக்கு அருகில் இருக்கிற இந்த கல்லூரியில இவ்வளவு பெரிய ஒரு அரங்கம் முழு குளிரூட்டப்பட்ட அரங்கமாக இருக்கிறது என்பதற்கே நிர்வாக குழுவினருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பெரும்பாலும் அப்படி இருக்காது. இப்போ பின்னாடி இருக்கிற பிள்ளைகளா பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, அது உங்களது பெருந்தன்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஒரு பட்டிமன்றம் அப்படின்னு தொடங்கிட்டா கொஞ்சம் மாணவ மாணவியர்கள் அமைதியா இருந்தா நல்லது. உங்களை நான் கொஞ்சம் முன்னாடி வர சொன்னதுக்கு காரணம் அதுதான். உங்களை பார்த்தா நீங்க பேசுறீங்களா பேசலையான்னு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு பக்கத்துல வர்றீங்களோ அவ்வளவு நல்லது. உங்க எல்லார்ட்டையும் திரும்பவும் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இங்க இது ஏசி ஹால்னால உங்க சின்ன மூவ்மெண்ட் கூட இங்க தெரியும், டிஸ்டர்ப் ஆகும். அதனால பிள்ளைகள்கிட்ட வேண்டுகோள், தெரிஞ்சோ தெரியாமல வந்துட்டோம், நீங்க இல்லை நாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா ஒரு தலைப்பை பற்றி பேசும்போது நீங்க கொஞ்சம் அதில் கேட்டீங்கன்னா நல்லது. உங்களுக்குள்ள இருக்கிற சம்பாஷணைகள் கான்வர்சேஷன்ஸ் இங்கே இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அதனால உங்க எல்லாருக்கும் திரும்பவும் சொல்றேன், ஒரு 1.5 மணி நேரம் அதிகபட்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. ஒரு ஆசிரியர் வகுப்பு நடத்தும் போது வந்து இதே மாதிரி தான் கெஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன். யா தம்பி பாடம் நடத்துறையா அப்படின்னு நீங்க நடத்துங்க நடத்துங்க, நடத்தி என்ன ஆக போகுது அப்படின்னு நீங்க ஒரு மூட்ல இருக்கலாம். அதனால
தயவு செய்து அமைதியாக இந்த நிகழ்ச்சியை கவனிச்சிங்கன்னா நல்லது. நீங்கள் எங்கே பேசினாலும் எனக்கு அது கேட்கும், நான் உங்களை அப்புறம் திரும்பி பார்ப்பேன், அப்புறம் உங்களுக்கு என் மேலே எரிச்சல் வரும், பேசாமல் பேசிட்டு போக வேண்டியதானியா, என்னத்துக்கு இங்கே பார்க்குற அப்படின்னு தோணும். நான் ஏன் அப்படி பார்க்குறேன்னா, நான் வங்கியில் வேலை செஞ்சேன். அறிமுகம் பண்ணவர் சொல்லியிருப்பார், ரொம்ப காலமாக பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கிறேன், எனக்கு மேடையில் வந்து தான் பேச தெரியும், வகுப்பறையில் பேச தெரியாது, பேசி பழக்கம் இல்லை, ஏன்னா நான் ஆசிரியர் இல்லை. ஆசிரியராக இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பேச வேண்டிய கட்டாயம். என்னைக்காவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, சார் வாங்க சார், நீங்கள் பாடம் நடத்தி நான் புத்திசாலி ஆகணும் சார், வாங்க சார், ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா, என்ன நம்மால் வரலையா, தொலைஞ்சாண்டா, இன்னைக்கு கூட சரி வரலைன்னா, ஆசிரியர் வரலைன்னா மிக அதிக சந்தோஷப்படுகிற பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்காங்க. எனக்கு தெரியும்ண்ணா, நானும் அந்த ஸ்டேஜில் இருந்தவன் தானே. தி ஹாஸ்டைல் ஆடியன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல, விரும்பாத ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியில் தினமும் பேச வேண்டிய கட்டாயம் ஆசிரியர்களுக்கு உண்டு. இங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கு அது தெரியும், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கல்லூரியில் ஆசிரியரை வரவேற்று வாங்க சார், ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு கூட வரவேற்க மாட்டாங்க. இன்னைக்குமா வந்தீங்க, இன்னைக்காவது லீவ் விடப்படாது, ஆசிரியர் தினம் தானே, ஒரு லீவ் விடுங்க அப்படி சொல்லுவானே தவிர, நீங்கள் வாங்க சார், நீங்கள் இந்த ஒரு நாள் முழுக்க ப்ரிப்பேர் பண்ணி வந்து எங்களுக்கு பாடம் நடத்துகிறீங்க, ஒருவேளை அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாருன்னா, அது இல்லைன்னா விட்டுலாம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாருன்னா நாங்கள் இருந்து கேட்டுக்கிறோம் அப்படின்ற எண்ணம் பெரும்பாலும் இருந்ததில்லை. அதனால அவங்க வேற வழி இல்லாமல் பாடம் நடத்துவாங்க, நான் அப்படி கிடையாது, பேங்க்ல பேசவே முடியாது, அதுவும் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வந்த பிறகு நாங்கள் இப்படி பார்த்து இப்படி பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும், நாங்கள் யாரோடய அதிகம் பேசுறது இல்லை, இனிமேல் பேசினா கூட காசு வாங்கிடுவாங்க போல. இன்னைக்கு ஒரு ரூல் வந்திருக்கு, கனரா பேங்க்ல ஜூலை 1st பிறகு மாசத்துக்கு 3 தடவை 50,000 கட்டலாமா, அதுக்கு மேலே கட்டினா 1,000 ரூபாய்க்கு 1 ரூபா வரி கட்டணுமா அப்படின்னு செய்தி வந்திருக்கு, அது உண்மையா இல்லையான்னு தெரியல. இனிமேல் பேங்க்ல போய் பணம் கட்டினாலே சார்ஜ் பண்ணிடுவாங்க, அப்படி போகுது. அதனால எனக்கு பேசி பழக்கம் இல்லை, மேடைகளில் வந்து பேசும்போது யாராவது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனால் நமக்கு பேச்சு தடைப்படும். அதனால தான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் நண்பர்கள் அருகில் இருப்பார்கள், அவங்ககிட்ட ரொம்ப முக்கியமான செய்திகளாக சொல்ல வேண்டியிருக்கும். இன்னைக்கு வேர்ல்டு கப் மேட்ச்சில் யார் யார் விளையாடுறா, டாஸில் யார் ஜெயிச்சா, பாகிஸ்தான்காரன் ஏன் கொட்டாவி விட்டான், அவெல்லாம் ஒரு கேப்டனா, இப்படி நல்ல செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் கவனத்தை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லது. நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களில் யாருக்காவது கொஞ்சம் உட்காந்துருங்க, இந்த வெளியிலேருந்து வர்றவங்களால சத்தம் வேண்டாம் ப்ளீஸ். உங்களில் யாருக்காவது பட்டிமன்றம் போர் அடிக்குது அது தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் மெல்ல அப்படியே வெளியில் நின்று பேசலாம், உள்ள உட்காந்துட்டு பேசினீங்கன்னா அது ஒரு சரியா இருக்காது. அந்த பாருங்க, எனக்கு பெல் அடிச்சிட்டாங்க, கொண்டாங்க ஐயா, என்கிட்ட கொடுங்கன்னா அவர் அங்கிருந்து அடிக்கிறாரு, வாங்க அது இருக்கிறது வச்சிருங்க, நான் பாத்துக்கிறேன், டைம் எல்லாம் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த கல்லூரியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விருதுநகர் நான் பிறந்த ஊர்ன்னு சொல்ல முடியாது, மதுரை. 1980 to 1984 விருதுநகரில் நான் இருந்திருக்கிறேன். 1980 உங்களில் பல பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. ரயில்வே ஃபீடர் ரோட்டில் சப்பாத்தியும் இட்லியும் வாங்கி சாப்பிட்டு இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிறேன். அப்போ காளிமார்க்கு ஜூஸ் கடை ஒன்று இருந்தது, எங்கள் வீட்டுக்கு நான் வாங்கின முதல் ஃபேன் மல்லேஸ்வரா மார்க்கில் தான், மல்லேஸ்வரான்னு ஒரு டிவி கடை இருந்தது, இருக்கா, அவங்கக்கிட்ட இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினேன் ஒரு கேத்தான் ஃபேன். எங்கள் வீட்டில் முதல்ல சுற்றின ஃபேன் விருதுநகர்லேருந்து நான் வாங்கி கொண்டு போனது, அவ்வளோதான் நம்ம வசதி அப்போ, அது இன்ஸ்டால்மெண்ட்டில் 525 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் வாங்கினோம். அதனால் விருதுநகருக்கு எனக்கு அந்த காளிமார்க் கடையில் ஒரு கிரேப் ஜூஸ் கிடைக்கும் அந்த காலத்தில், அது இப்போ பவண்டோ ஆயிடுச்சு, ஆனால் அந்த கிரேப் ஜூஸுக்கு நிகர் அதுதான், அவ்வளவு சுவையாக இருக்கும். எங்கே போனாலும் விருதுநகர் பரோட்டா மாதிரி பரோட்டா கிடைக்காது, வடை மாதிரியே பரோட்டா போடுற ஒரே ஊர் விருதுநகர்.
உங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பொரிச்ச பரோட்டா அது விருதுநகருக்கே உரியது தம்பி, அப்படியே பேசக்கூடாது, அதான் நல்லது இல்லை. விட்டா பரோட்டாவே சாப்பிட்டுருவீங்க போல. அடுத்தது பர்மா கடை, அதுக்கு யாரோ ஒரு ரசிகர் இருக்காரு. அப்புறம் விருதுநகர்ல நடக்கிற மாரியம்மன் பண்டிகை, அந்த அக்கினி சட்டி எடுத்துட்டு அங்க வருகிற பக்தர் கூட்டம், அத நடக்கிற சில திருவிழா விசேஷங்கள், அப்புறம் ஆண்டுதோறும் அந்த கேந்திரிய வித்யாசாலா அந்த பள்ளியில நடக்கிற பொருட்காட்சி, அதுல நாங்க பட்டிமன்றம் பேசியிருக்கிறோம். அந்த பகுதி முழுக்க எனக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமானது. இதெல்லாத்தையும் விட விருதுநகர் அப்படின்னா உலகம் முழுக்க தெரிஞ்சது ஒரே ஒருத்தர் தான், பெருந்தலைவர் காமராஜர். இதெல்லாம் இருக்கும் போகும், ஆனால் எழுத்து எண்ணி படிக்கிற எல்லாருக்கும் நினைவில் வர வேண்டிய ஒரு பெயர் காமராஜர். அவர் பெருந்தலைவர், கர்ம வீரர், அப்படி நிறைய பேர் வச்சுக்கலாம். என்ன கேட்டால் தமிழ் மக்கள் எல்லா காலங்களிலும், அது சமூகமாக அல்ல, தமிழர்களாக பெருமைப்பட வேண்டிய ஒரு மனிதர் அப்படின்னா காமராஜர் தான். நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேச்சு மேடைக்கு வந்தப்போ, திருச்சியில பிஹெச்இஎல்னு ஒரு நிறுவனம் இருக்கு, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், அவங்க ஆண்டுதோறும் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் போடுவாங்க. இப்பவும் அது பிறந்தநாள் விழாவா அவங்க கொண்டாடுறாங்க. ஏன்னா அந்த பெரிய தொழிற்சாலை திருச்சிக்கு வருவதற்கு காரணமா இருந்தவர் பெருந்தலைவர் தான். அவர் காலத்துல கட்டப்பட்ட அணைகளுக்கு பிறகு எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் அணைகள் கட்டப்படவில்லை. இதெல்லாம் இது அரசியல் இல்லை, உண்மை. ஏன் அவங்க கட்டலைன்னா தண்ணி இருக்காது, இனிமே அணை இல்லையே தேவையில்லைன்னு விட்டுருப்பானுங்க. இப்பதான் சென்னையே வறண்ட பூமியா போச்சே. தொழிற்சாலைகளை கொண்டு வந்தவர். அந்த நிகழ்ச்சியில என்னை பேச கூப்பிடும் போது, பேச்சாளராக பேச கூப்பிடும் போது, அதுக்கு முன்னாடி நான் வந்து சென்னையில் திருமலைப்பிள்ளை ரோடுன்னு ஒரு தெரு இருக்கு, ரோடு இருக்கு, அந்த ரோட்ல தான் காமராஜர் கடைசியாக இருந்து மறைந்த வீடு இருக்கு. இன்றைக்கு அது காமராஜர் நினைவில்லமாக இருக்கிறது. அங்க நான் போய் அந்த வீட்டை ஒரு முறை சுத்தி பார்த்துட்டு வந்தேன். கடைசியாக அவர் படுத்திருந்த ஒற்றை கட்டில், சிங்கிள் பெட் கட்டில், அப்புறம் ஒரு அறை இருக்கிறது, அங்க அந்த அறைக்குள்ள முழுக்க கத்திரிக்கோள்களாக கிடந்தது. நாங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன், இதெல்லாம் இவர் திறந்து வைத்த பல கட்டடங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், அணைக்கட்டுகள், தொழிற்சாலைகள், அதை திறக்கும் போது பயன்படுத்தின கத்திரிக்கோள்னு சொன்னாங்க. ஒரு ரூம் நிறைய கிடந்தது. அவர் படித்த நிறைய புத்தகங்கள், அதுல ஆங்கில புத்தகங்களும் இருந்தது. நான் அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன், அவருக்கு ஆங்கிலம் தெரியுமா, ஏன்னா அவர் அந்த காலத்துல இங்கிலீஷ் தெரியாதவர்னு சொல்லி கேலி பண்ணாங்க. ஆனால் அவர் ஆங்கில புத்தகங்களும் வாசித்திருக்கிறார், ஆங்கிலமும் அவருக்கு நன்றாக தெரியும் என்பதை அங்க போன பிறகு தெரிந்து கொண்டேன். நான் எல்லா இடங்களையுமே சொல்றது உண்டு, கல்வி சுற்றுலா போகிற எல்லாரும், பள்ளிகளோ கல்லூரிகளோ, ஒரு முறையாவது பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த இல்லத்துக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். ஏன்னா நீங்க எல்லாரும் இன்னைக்கு கல்வி கற்கிறீர்கள் என்றும், கல்வி சுற்றுலா போகிறீர்கள் என்றாலும், கல்வி என்பதை மிகவும் எளியவனுக்கு அறிமுகம் செய்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் தான். நான் சொல்றது பள்ளிகள்ல நினைவில் வச்சுக்கங்க. ஏன்னா அவரை சிலையாக பார்க்கிறோம், அரசியலாக பார்க்கிறோம், அல்லது சமூக தலைவராக பார்க்கிறோம். ஆனால் அவருக்குள் இருந்த மனம் ஒரே ஒன்றை மட்டுமே சிந்தித்தது, எல்லாருக்கும் படிப்பு, எல்லாருக்கும் கல்வி. ஏழை எளியவர்கள் 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு ஆரம்ப பள்ளி, ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு உயர்நிலை பள்ளி, 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு கல்லூரி. இப்படி யோசித்த ஒரே ஒரு தலைவர் அவர் மட்டும்தான். அது வந்து அரசியலுக்காக சொல்லல, நான் எந்த கட்சிக்காரனும் இல்லை. ஆனால் இந்திய வரலாற்றில் தனியாக ஒரு ஒரு இனத்தை, தமிழ் இனத்தை கல்வியால் உயர்த்த முடியும் என்று நினைத்த ஒரு பெரிய தலைவர் முதலமைச்சர் காமராஜர் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாரும் வேறு சில உணர்வுகளை தொட்டு காட்டினார்கள். ஆனால் அவருக்குள்ள தேசிய சிந்தனையும் இருந்தது, இந்த தமிழன் என்கிற உணர்வும் சேர்ந்து இருந்தது. அதனாலதான் ஆந்திராவுக்கு போக வேண்டிய பெல் தொழிற்சாலையை கட்டாயப்படுத்தி ஒரு வழியா சமாளிச்சு, அன்றைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர்களோடெல்லாம் பேசிட்டு பிஹெச்இஎல் இங்க திருச்சி கொண்டு வந்தார்.
தேசிய தலைவராக இருந்தாலும் தமிழன் என்ற உணர்வு காமராஜருக்கு இருந்தது. கடைசி வரைக்கும் எந்த ஊழலுக்கும் ஆட்படாமல் அப்பழுக்கு இல்லாமல் வெறும் 50 ரூபாய் 100 ரூபாயை மிச்சமா வசிக்கிட்டு மறைந்து போன ஒரு நேர்மையான தலைவர். இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட வேண்டுகோள், முடிஞ்சா செய்யுங்க, பள்ளிகள் கல்லூரிகளுக்கு பொறுப்பா இருக்கிறவர்கள் சென்னைக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு அரை மணி நேரம், ஒரு அரை நாள் காமராஜரின் நினைவில்லத்தை சுத்தி காட்டுங்க. இங்க ஒரு மனிதர் இருந்தார் யார், அவருக்கு சொந்தமா கார் இல்லை, சொந்தமா வீடு இல்லை, சொந்தம்னு சொல்லிக்க பெரிய பெரிய உறவு கூட்டத்தை அவர் பக்கத்துல வச்சுக்கல. அவர் சொந்தம் என்று நம்பியது தமிழ் மக்கள் மட்டும்தான், அவர்கள் கல்வியை மட்டும்தான் என்று சொல்லித்தாருங்க. அவர் பேரால ஒரு கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி, ரொம்ப பெருசு. இந்த பகுதியில் போற வர்றவங்களுக்கெல்லாம் கண்ணில் படுற மாதிரி இருக்கும். ஆனால் இது எங்கேயோ தெற்கே இருக்கிறது அப்படின்னு யாரும் நினைச்சிட முடியாத அளவு அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேர்ச்சி விகிதத்தில் 8வது இடத்தில் இருக்கிறதுன்னு நினைச்சு பார்க்கும்போது, நம்ம ஊர்ல இருந்து கல்வி என்றால், அதுவும் பொறியியல் கல்லூரி என்றால் சென்னையில் இருக்கணும், மதுரையில் இருக்கணும், அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கணும், அப்படிதான் இருந்தால் தான் நிறைய நீங்க பாஸ் பர்சன்டேஜ் அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காம, விருதுநகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியும் படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் பல சதவீதம், 75%லேருந்து 80-90% மாணவர்களுக்கு வேலையில் படித்து முடித்த உடனே வேலை வாய்ப்பு வாங்கி தருகிறார்கள் என்றால், அதை எல்லா கல்லூரிகள்லையும் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருப்பார், அவர் தான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு பேர். ஆனால் இங்கே பேராசிரியர்கள் அத்தனை பேரும் பிளேஸ்மெண்ட் ஆபீசர்களாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கல்லூரிக்குள்ள இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பல நிர்வாகங்கள் நினைக்கும் போது, கல்லூரிக்கு நாம் என்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரியை மெருகேற்றுகிற நிர்வாக குழுவினருக்கு தனிப்பட்ட வாழ்த்துக்கள். அது யாரும் செய்யறது இல்லை. ஒரு பெரிய காலேஜ்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க, ஆனா இவங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இன்னமும் பெரிதாக, இன்னமும் ஒரு 50 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த லைப்ரரியை மாத்தணும், இந்த கம்ப்யூட்டர் லேபை மாத்தணும், இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்தணும்னு மற்ற ஊர்களின் தரத்துக்கு இந்த கல்லூரியை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து சொல்லி இப்ப பட்டிமன்றத்தை தொடங்கிடுவோம். நாங்க நிக்கிறவெல்லாம் அங்கிட்டு வாங்கம்மா, சேர் இருக்கு, அப்படியே போலான்னு பாக்குறீங்களா? லேட்டா வந்தானே, சேர்ஸ் நிறைய இருக்கு. இந்த நடுவில் இருக்கிற பிள்ளைகள்டெல்லாம் தம்பி தொடங்கிடலாமா? நீ கொஞ்சம் அமைதியாக பேசாமல் இருக்கணும், ஏன்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் பேச்சு வருது. இப்போ ஒரு பட்டிமன்றம், இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி சமுதாயத்திற்கு வரமா சாபமா? டெக்னாலஜி ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. அறிவியல் அப்படின்றது சயின்ஸ், அறிவை கொண்டு சிந்திக்கிற எல்லாமே அறிவியல் தான். முன்னாடி ஒரு சினிமா பாட்டு உண்டு, பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவையை பார்த்த உடனே ஏன் பறக்கக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவர்கள். ஆனால் எப்படி பறக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஒரு பொருளை கண்டுபிடிச்சானா அது டெக்னாலஜி. நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, விமானத்தை நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் இப்படி பறந்து போகும், அல்லது நீங்களே பயணம் பண்ணியிருப்பீங்க. அவ்வளவு வெயிட்டை தூக்கிக்கிட்டு ஒரு ரன்வேல ஓடி அப்படி மேலே போகுது இல்ல, அது அன் இன்ஜினியரிங் மார்வல். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியும், இட்ஸ் அன் இன்ஜினியரிங் மார்வல். யோசிச்சு பாருங்க எப்படி சாத்தியமாகும். நாம இருக்கிற இடத்த விட்டு எம்பி குதிச்சோம்னா ஒரு ஒரடி மேல தவுவோமா, திருப்பி பொதுக்குன்னு விழுந்துருவோம். அது சில பேர் தவ முயற்சி பண்ணுவா, செருப்பு பறந்துடும், அவன் அங்கனே தான் இருப்பான். இப்போ நம்மால ஒரு அரை அடி மேல தாவ முடியலையே, இது மட்டும் எப்படி இத்தனை, ஏன்னா ஒரு 200 பேர், அதுவும் இந்த போயிங் இது ஏர்பஸ் A380 ஒரு ஃபிளைட் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஃபிளைட்டு பார்த்துருக்கலாம், அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு அது பறக்கும், ஏர்பஸ் A380. ஒரு 450 பேர் அதுல உட்காந்துருப்பாங்க. ஆவரேஜா ஒரு ஆளுக்கு 40 கிலோ லக்கேஜ்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜா 450 பேருக்கு 40 கிலோ லக்கேஜ் எத்தனை டன் வரும்னு பாருங்க. இது தவிர ஒரு 10-15 ஏர் ஹோஸ்டஸ், ஒரு 4
பைலட்ஸ் அவ்வளோ பேர் சாப்பிட்றது, இதுக்கு சீட்டு நம்மால் ஏறி உக்காந்தோடனே என்னென்னவோ சாப்பிடுவான், அத்தனையும் ஏற்றிக்கிட்டு அதுக்கு மேலே பறக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு 60-70 வருஷம் முன்னாடி, ஏன் 100 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு வயசான ஆள்கிட்ட இப்படி ஒரு விமானம் கண்டுபிடிப்பாங்க, அது மேலே பறக்கும்னா போடா லூசு போல, இதாவது பறக்கிறது நான் கட்ட வேண்டிய மாட்ட மாட்டாமல் இருக்கேன், பறக்குமாம்ல அது இம்புடி பேரை தூக்கிட்டு அதெல்லாம் கிடையாது போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு கண்ணெதிரை நடக்குது. இப்போ நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது என்னோட படித்த மாணவர்களில் 5-6 பேர் கூட வீட்டில் கூட மொபைல் இது ஃபோன் கிடையாது, 5-6 பேர் வீட்டில் கூட ஃபோன் கிடையாது. டெலிஃபோன் அப்படின்றது வீட்டுக்கு வரணும்னா 3-5 வருஷம் காத்திருக்கணும். 1985 பிறகு தான் கேட்ட உடனே ஃபோன் கிடைச்சது, அதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபோனே கிடைக்காது. தம்பி யாரும் பேசாதீங்க தயவுசெய்து. 1985 முன்னாடி ஃபோன் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு பதிவு செய்து 3-4 வருஷம் காத்திருந்தாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் வயர் இல்லாமல் ஒரு ஃபோன் பேச முடியும்னு சொல்லியிருந்தா நானே சிரிச்சிருப்பேன். வயர் இல்லாமல் யோ வயர் ஃபோனே சரியாக கேட்க மாட்டேங்குது, வயர் இல்லாமல் இப்படி ஃபோனை தூக்கிட்டு பேச முடியுமா கேட்டிருப்போம். இப்போ நாங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைகளாக இருந்தப்போ சினிமா பார்க்கறது அப்படின்றது பெரிய விஷயம். சினிமாவுக்கு போகிறது தவிர எங்களுக்கு வேறு பொழுதுபோக்கே கிடையாது, 10 நாள் வீட்டில் அழணும். எல்லாரும் பார்த்துட்டாங்க, நான் மட்டும் போகல, கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு அழகணும். என்னடா கேவலம், அவர் அப்பா கேட்பா, என்னடா கேவலம், இந்த சினிமா பார்த்தா உனக்கு எது கிரீடம் தர்றாங்களா, என்னடா கேவலம், படிக்கிற வேலையை பாடுறா, இந்த சனிக்கிழமை போயே ஆகணும், எம்ஜிஆர் படம் வந்திருக்கும் இல்லை ரஜினிகாந்த் படம் வந்திருக்கும் அந்த காலத்தில், போகணும். இன்னும் வீட்டில் ஒரு நேரம் சாப்பிடாம உட்காந்துருப்போம், சரி தொலைஞ்சு போடா ஒரு 2 ரூபாயை கொடுத்து விடு போய் தொலையட்டும், 90 பைசா டிக்கெட்டு, 2 ரூபா கிடைச்சா பெரிய விஷயம். நான்லாம் 25 காசு கொடுத்து சினிமா பார்த்துருக்கேன், 25 பைசா, இப்போ அந்த காசே கிடையாது. 25 காசு கொடுத்தா தரையில் உட்காந்து இப்படி பார்க்கணும், ஏ படம் இப்படி பார்த்தா கழுத்து இங்கே நிற்கும், அந்த அந்த ஸ்க்ரீனுக்கு கீழே உட்கார வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு ஆளும் அவன் உயரத்தை விட பெருசாக தெரிவான். இப்படி படம் பார்த்துருக்குறோம். சினிமாவுக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய கனவு. இன்னைக்கு இந்த மொபைலில் அவ்வளோ சினிமா வருது, நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம். அவன் என்ன சொல்றா, 1 மாதம் ஓசியில் பாரு அப்புறமா பணம் கட்டுன்றான். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வருது உடனே மெசேஜ் வருது. முன்னாடி கிரிக்கெட் விளையாடுறோமா, எங்கள் காலத்தில் ரன்னிங் கமெண்ட்ரி, ஹீஸ் கமிங் அண்ட் பவுலிங் ஓன்னு ஒரு சத்தம் கேட்கும், அவுட் ஆனானா 4 அடிச்சானா ஒன்றுமே தெரியாது, ஓன்னு ஒரே சத்தம் கேட்கும். அது ஹிந்தியில் வேற பேசுவாங்க, நமக்கு தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியில் அவன் பேசுவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சுனில் கவாஸ்கர் அவுட் அப்படின்வான், அந்த ஆளை உடனே இவங்க போ அந்த டிவி இது டிரான்சிஸ்டர் டம்முன்னு அடிப்பாங்க, அது ஏற்கனவே படுத்து கிடக்கும், அடித்த பிறகு சுத்தமாக படுத்துரும். அதுக்கப்புறம் மேட்ச் என்ன நடந்ததுன்னு தெரியாது. 1983 இந்தியா முத முதல்ல கபில் தேவ் தலைமையில் வேர்ல்டு கப் ஜெயிச்சது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அப்போ கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்தேன், படித்து முடிச்சிட்டேன் 83. அப்போ எங்கள் பெரியப்பா ஒருத்தர் வீட்டில் ரேடியோ இருந்தது, இங்கிலாந்தில் நைட் இரவு நேரம்னா சாயந்தரம் விளையாடுறான்னா நமக்கு நைட்டு, இங்கிலாந்தில் மட்டும் டே அண்ட் நைட் மேட்ச் இருக்காது, டே மேட்ச் தான், ஏன்னா பகல்லையே அங்கே பயங்கரமாக குளிரும். நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாம் இது வரைக்கும் ஒன்று போட்டிருப்பாங்க ஸ்வெட்டர் மாதிரி, இங்கிலாந்தில் போய் இறக்கி விட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஒரு வெயில் அடிக்கும், உடனே மழை வந்துடும். நாங்கள் போய் அதை ரொம்ப நொந்துருக்கிறேன் அந்த கிளைமேட்டுக்காக, நல்லா வெயில் அடிக்குதுன்னு வெளியே போகிறீங்கன்னா அடுத்த நிமிஷம் அப்படி குளிரும். இதில் ஓப்பன் ஏரில் இவங்க நின்னாங்கன்னா என்ன குளிர் குளிரும், அவனுக்கு அது ஓகே. நமக்கு நீங்கள் பார்த்தீங்களா 140 ரன்னா என்னமோ அடித்தான் ரோஹித் சர்மா, அவன் நெத்தியிலேருந்து 1 சொட்டு வேர்வை வந்துச்சா பார்த்தீங்களா, நம்ம ஊரில் 2 ரன் அடித்தோடனே வேர்த்து ஊற்றும் இப்படியே, டே 2 தான் அடிச்சிருக்க எதுக்குடா இப்படி வேர்க்குதே, இதுக்கே எனக்கு நாக்கு தள்ளி போச்சுன்னுவான். அங்கே அவ்வளோ ஓடுறானே கிராம்ப் வராது, குளிரும் செம குளிர் இருக்கும். அந்த ஊரில் இரவு மேட்சே பண்ண முடியாது, டே மேட்ச் தான், ஆஸ்திரேலியாவில் டே அண்ட் நைட் மேட்ச் பண்ணலாம், அங்கே பண்ண முடியாது. அதில் ராத்திரி நம்மளுக்கு ஜெயிச்சாங்க கபில் தேவ் தலைமையான டீம்,
ஜெயிச்ச உடனே எங்க பெரியப்பா வீட்டுல நாங்களாம் ஓன்னு கத்தனோம். ராத்திரி ஒரு இந்த மட்ட பயல்களா கூடி அவர் உறங்கிக்கிட்டு இருந்தார். அவர் மில்லு வேலை பார்த்தாரு, உறங்கிட்டு வெளியே வந்தார். செருப்பால் அடிப்பேன் நாய்களை. அவர் சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த ஏரியாக்குள்ளே நாங்கள்லாம் இந்தியா ஜெயிச்சு, இந்தியா ஜெயிச்சான்னு தூங்கிக்கிட்டு இருக்கேன். இந்தியா ஜெயிச்சிருச்சா முகரிலே முழிக்க ஓடி போங்கடாட்டார். அங்கே அங்கேருந்து தெருவில் வந்து கத்தினோம். இப்போ தெருவே எங்களை கேவலமாக பார்த்தாங்க. இந்த பயல்களுக்கு லூஸ் பிடிச்சிக்கிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சு. நாங்கள் 83 வேர்ல்டு கப் பார்க்கும்போது ஜெயிக்கும்போது நாங்கள் அப்படி தெருவில் கத்தினோம். யாருக்கும் தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் நியூஸ்ல அதை போட்டாங்க அந்த சீனு. ஒரு செகண்ட் தான் சினிமால அது போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு பந்தையும் நம்ம பாட்டி சொல்லுது, எல்பிடபிள்யூ அவுட் ஆவேன். நீ கேக்குறா, ஏய் உனக்கு எல்பிடபிள்யூனா என்னன்னு தெரியுமா? தெரியும்டா, காலில் பட்டது, பேட்ல படல, அவன் கிறுக்க அம்பையர். ஏன்டா அவ்வளவு லேட் பண்றான்? அதை அவரை விட இந்த அம்பையர், நம்ம வீட்டு அம்பையர் கரெக்டா சொல்லுது. தோனி புயலுக்கு அறிவு இல்லடா. ஆமா, உனக்கு நிறைய அறிவு இருக்கு. அப்போ தொழில்நுட்பம் ஒரு 30-40 வருஷத்துல எங்க கொண்டு போயிருச்சு பாத்தீங்களா? நாங்க எங்க கண்ணால அதையும் பார்த்திருக்கிறோம், இதையும் பார்த்திருக்கிறோம். ஆனா நீங்க எல்லாரும் தொழில்நுட்பத்தின் உச்சத்துல வளர்ந்துருக்கிறீங்க. உங்க எல்லாரும் கையிலையும் மொபைல் இருக்கு. நீங்க எழுதுற பேனா பால் பென், நாங்கெல்லாம் இங்கு பேனா. ஒரு சொட்டு கடை வாங்கி எழுதியிருக்கோம். சொட்டு சொட்டா சட்டையில வச்சா கொஞ்ச நேரத்துல இங்க அப்படியே வட்ட வட்டமா கலர் கலரா வரும். பரீட்சையில போய் ரெண்டு பேனா எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த சும்மாவே கை நடுங்கும், பரீட்சையில ரொம்ப நடுங்கும். அந்த பேனா கீழே விழுந்து நிப்பு இப்படி வளைஞ்சிரும். அதாவது அது என்ன சொல்லும், நீ பாஸ் ஆக கூடாதுன்னு சொல்லும். அந்த நிப்பு மொன, இப்ப நிப்பு செய்யற தொழிலே போச்சு. சாத்தூர்ல நிப்பு செய்யறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருந்தது. சாத்தூர் இருக்கே நம்ம அங்கதான் நிப்பு உருவாச்சு. சிவகாசி எப்படி பட்டாசோ, அப்ப சாத்தூர் வந்து நிப்பு கிடைச்சது. இப்ப அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த இது இப்படி போச்சுன்னா அதோட முடிஞ்சது. அதுக்காக ரெண்டு பேனா எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போய் இது போச்சுன்னா இதுல எழுதுறதுக்கு. இன்னைக்கு நம்மால் விதவிதமா பால் பென் வச்சிருக்கிறான், நோக்கத்துக்கு பட வரைகிறான், எழுதுறான். இந்த தொழில்நுட்ப வறட்சி மாற்றம், அறிவியல் தொழில்நுட்பம், இது வரமா சாபமா? இத தலைப்பு. ஒரு 8 பேர் பேச போறாங்க. இதுல வரமே அப்படின்னு டாக்டர் மாரியப்பன், கே செல்வ மணிகண்டன், ஐஸ்வர்யா, ஜெசிந்தா, 4 பேர். சாபமே அப்படின்னு டாக்டர் லக்ஷ்மி, ஸ்வர்ணமாலியா, நரேந்திரன், வெங்கட கிருஷ்ணா, 4 பேர். ஓ, நீங்க நல்லா பேசினாலும் கை தட்டுங்க, சும்மா பேசினாலும் கை தட்டுங்க. வந்தது வந்தாச்சு, தட்டி வைப்போமே. காசா பணமா என்னத்தையோ ஒன்று தட்டி வச்சோம்னா நம்ம ஊரில் யாரை வேணாலும் தட்டி வைங்க, திடீர்னு மந்திரியானாலும் ஆயிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு போய் நிற்க முடியாது. அதனால் ஆள் ஆள் பார்க்கும்போது கை தட்டி விட்டுருவான். நமக்கு இவங்க நல்ல பிள்ளைகள், நல்லா பேசுவாங்க. ஏன்னா காமராஜ் கல்லூரியினுடைய மாணவர்கள் அப்படின்னாலே புத்திசாலித்தனமாக இருப்பார்கள்னு நம்பலாம். அதனால் நல்லா பேசுவாங்க. ரெண்டு பேராசிரியர்கள் எல்லாரும் சிறப்பாக பேசுவாங்க. நீங்கள் மட்டும் குறுக்க பேசாதீங்க, திரும்பவும் சொல்கிறேன். யாராவது பேசுனீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். நான் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா அது எனக்கும் கஷ்டம், உங்களுக்கு கஷ்டம், ஆண்களுக்கும் சரி. நான் கல்லூரி பிள்ளைகள் பெரும்பாலும் ஒரு வரமுறைக்குள்ள இருப்பாங்க. நீங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்புல உட்கார வச்ச உங்க கல்லூரி பள்ளி நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க உத்தரவு இல்லாம நீங்க வர முடியாது. எங்கெங்கேயோ இருந்து இந்த வட்டாரத்துல இருந்து எல்லாரும் இங்க கூட்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் டு ஹேவ் அ ஃபீல் ஆஃப் அ காலேஜ். ஒரு காலேஜ்னா என்ன, இங்க என்ன நிகழ்கிறது, என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்வதற்கான இந்த டெக் ஃபேர் தான் இது. இதுல ஒரு பட்டிமன்றம். அதனால உங்க ஒத்துழைப்பை திரும்பவும் கேட்டுக்கொண்டு பட்டிமன்றத்தை தொடங்குறோம். வரமே அப்படின்னு பேசுறதுக்கு ஜெசிந்தாவா? ஜெசிந்தா பேசுவாங்க, 5 நிமிஷம் பேசுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நான் மணி அடிச்சிருவேன், அவங்க உட்காந்துருவாங்க. சரியா? இப்ப ஜெசிந்தா அவர்களை பேச அழைக்கிறேன். அவர்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு கைதட்டு. சான்றோராய், மிகச்சிறந்த சொற்பொழிவாளராய், பட்டிமன்ற பேச்சாளராய், நம் மனதை கவர்ந்த நடுவர் அவர்களுக்கும், சாதிக்க துடிக்கும் இளைய நெஞ்சங்களுக்கும், அதனை உருவாக்கும் பேராசிரியர்களுக்கும், அதற்கு உறுதுணையாயிருக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
தொழில்நுட்ப வளர்ச்சி வரமா சாபமா என்ற கேள்வியை கேட்டவுடன் எனக்குள் ஒரு சிந்தனை எழுந்தன. 10 மாதங்கள் சுமந்து பாடுபட்டு தன் கருவறையில் கண்மணி போல் காத்து பல இன்னல்கள் மத்தியில் பெற்றெடுத்த தாய் பிள்ளையை பார்த்து வரமா சாபமா என்பது போல் இருக்கின்றது. ஏனா தொழில்நுட்பம் என்பது மனித குலத்தின் மனுமகுடம். அது நமக்கு அளிக்கின்ற பிரம்மிப்பூட்டும் ஆச்சரிய உணர்ச்சிகளில் ஒன்று. அது மனித மனம் எட்டி பிடிக்கின்ற மிக உன்னதமான கருவிகளில் ஒன்று. இந்த உலகமும் பிரபஞ்சமும் மிகவும் அழகானவை, அற்புதமானவை. அவற்றை நாம் புரிந்து கொள்ளுவதற்கும் அறிந்து கொள்ளுவதற்கும் தொழில்நுட்பம் அவசியம். கற்களை உரசினால் நெருப்பை உண்டாக்க முடியும் என்பதும், சக்கரம் கண்டுபிடித்ததும், தண்ணீரை கட்டுப்படுத்தி விவசாயம் செய்ததும் என எல்லா துறைகளிலும் தொழில்நுட்பம் வளர்ச்சியே கொடுத்துள்ளது. நீண்ட கால நோக்கில் அது தீமைகளை கடந்து வந்து விட்டது. நடுவர் அவர்களே, நம்ம கையில கடிகாரமா இல்ல கடிகாரத்தின் கையில நம்மளா இன்னும் கேட்கும் அளவுக்கு அவசர காலத்துல வந்துட்டோம். இந்த அவசர காலம் என்னும் கடிகாரத்துல நம்ம எல்லாரும் ஒரு முள்ள போலதான் சுத்தி கொண்டுட்டு இருக்கோம். ஆனா தொழில்நுட்பம் நம்ம கடினப்படுத்தாமலோ நேரத்தை குறைக்கும் ஒரு உன்னதமான கருவியாகவும் பயன்படுது. காலத்துக்கு ஓட்டத்துக்கு புதிது புதிதா ஏதாவது கண்டுபிடிப்பதற்கும் அதை பற்றிகிற அறிவுளை அறிவுறதற்கும் தொழில்நுட்பம் நமக்கு மிகவும் உதவுகின்றது. நடுவர் அவர்களே, விவசாய துறையில பார்த்தோம்னா முன்னோர் காலத்துல எல்லாம் ஏர் கலப்பை வச்சு உழுது உழவ சேற்றில் இறங்கி மிதித்து அந்த நிலத்தை சமன் செய்து அதுக்கப்புறம் அறுவடை செஞ்ச நெல்மணிகளை களத்துல கொண்டு போய் அந்த பலனை அடைகிறதுக்கு நீண்ட காலம் ஆகும். ஆனா பழங்காலத்தோடு இந்த கால உழவு முறை ஒப்பிட்டு பார்த்தா அது மிகவும் எளிமையானதாகவும் சுலபமானதாகவும் இருக்கு. விவசாயத்துறையின் முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணமே தொழில்நுட்பம் தான். சரி, வாட்ஸ்அப் என்னும் சமூக வலைதளங்கள் மூலமா இந்த வாசகத்தை நம்ம கேட்டிருப்போம். அளவு தண்ணி 150 ரூபா, அளவில்லா தண்ணீர் 200 ரூபா, சாப்பாடு இலவசம். இந்த வாசகம் நகைச்சுவைக்கு உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது நம்மை சிந்திக்க வைக்கிற ஒண்ணா இருக்கு. தண்ணீர் தட்டுப்பாடு நம்ம ஆட்டி படைக்குது. எங்க பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம். குடிக்க தண்ணி இல்லாத இந்த காலத்துல விளைச்சலுக்கு ஏது தண்ணி? ஆனா நானோ தொழில்நுட்பம் மூலம் ஜியோலைட்டம் மூலப்பொருளா கொண்டு எல்லா சத்துக்கள் நிறைந்த நானோ காம்போசிட்டை தயாரிக்கிறாங்க. இதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி குறைவற்ற இடத்துல கூட விளைப்பு திறனை அதிகப்படுத்தி விளைச்சலை நம்மளுக்கு கூடுதலா கொடுக்குது. ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிர் நோய்களை கண்டறியவும் இந்த நானோ தொழில்நுட்பம் உதவுது. மேலும் விலங்குகளின் கழிவில் உள்ள நச்சான பைட்டோடாக்சின் நோய் காரணிகளை நானோ தொழில்நுட்பம் மூலம் நம்ம விஞ்ஞானிய கண்டறிஞ்சிருக்காங்க. மக்கள் தொகை பெருகியிருக்க இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் மண், நீர், காற்று எல்லா இடத்துலயும் மாசுபடத்தான் செய்யுது. ஒரு மனுஷன் சுத்தமான காத்த கூட சுவாசிக்க முடியாத நிலைமைக்கு வந்து விட்டோம். ஆனா அந்த காலகட்டத்துல மண், நீர் மாசுபடுத தடுக்கும் முறைகளை இந்த நானோ தொழில்நுட்ப துகள்கள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் பயோடெக்னாலஜி முறைமையின் படி உப்பு சகிப்புத்தன்மை கொண்ட நெல் வகைகளையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு சற்று முன் அந்த அறிக்கையில இந்திய புள்ளி விவர நிறுவனத்தின் பொருளாதார பகுப்பாய்வு பிரிவில் பேராசிரியராக பணியாற்றும் டாக்டர் மதுரா சுவாமிநாதன் அவர்கள் கூறுவது என்னவென்றால், விவசாயத்தின் உற்பத்தியை அதிகரிக்க அறிவியலும் தொழில்நுட்பமும் அவசியம் என்கிறார்கள். இது உண்மைங்க. மேலும் அவர்களது அயராத உழைப்பினால் கடந்த 30 ஆண்டுகள்ல இந்தியாவின் சதுப்பு நில காடுகளின் பரப்பு 70,000 ஹெக்டேர் அதிகரித்துள்ளன. நடுவர் அவர்களே, விவசாய துறையில மட்டும் அல்ல, தொழில்துறையில தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரு பெரும் புரட்சியே பண்ணியிருக்காங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியானது முதலாளித்துவத்தை உண்டு தள்ளுகின்ற பிரதான அம்சங்களில் ஒன்று. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மிக வேகமாக குவிந்து கொண்டேதான் போகிறது. ஒரு ஆய்வுல 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில எண்ணற்ற புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. மனித குல வரலாற்றுல இதற்கு முன்பு இப்படி நடந்ததே கிடையாது. தொழில்துறையில மட்டுமல்ல, கல்வி, மருத்துவம், தகவல், சுகாதாரம், நட்பு வட்டம் என்று சொல்லிக்கொள்ளே போகலாம். 1-2 அல்ல, பல சாதனைகள் தொழில்துறையில பண்ணி கொண்டேதான் இருக்காங்க.
காலமும் நேரம்தான் போகாது. தொழில்துறையானது மிக அதிகமா வளர்ந்துருக்குன்னா அதற்கு தொழில்நுட்பம் ஒரு முக்கிய காரணமா அமைந்துள்ளது. நடுவர் அவர்களே, ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேணும்னாலும் சரி, ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேணும்னாலும் சரி, ஒரு கிராமம் முன்னேற்றம் அடைய வேணும்னாலும் சரி, ஏன் நம்ம வீடு கூட முன்னேற்றம் அடைய வேணும்னாலும் சரி, தொழில்நுட்ப வளர்ச்சியானது முக்கிய அடித்தள காரணமாக அமைந்தது. ஆகவே தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு வரமே சாபமில்லை என்று கூறி விரைவிடுகிறேன். ஜெசிந்தா அவர்கள் நிறைய தயாரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. படிக்காம பரீட்சைக்கு போற மாதிரி இல்லை, நல்லா படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. தொழில்நுட்பம் மனித வரலாற்றில் ஒரு மணிமகுடம். நெருப்பை கண்டுபிடிச்சா அது இயற்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. மூங்கில்கள் உரசும் போது நெருப்பு பிடித்தது, காடுகள் எரிந்தது. அந்த நெருப்பில் சிக்கி கொண்ட சில விலங்குகளின் உடல் வெந்தது. வெந்த அந்த உடலை சாப்பிட்டு பார்த்தான் மனிதன். வேக வச்சு சாப்பிட்றது, சுட்டு சாப்பிட்றத கண்டுபிடிச்சான். மனித நாகரிகத்தின் மிகப்பெரிய வளர்ச்சியே விவசாயம்தான். அதுவா வளர்ந்ததை தின்று கனி காய்களை தின்ற மனிதன் வளர்த்து சாப்பிட ஆரம்பித்தது தான் பெரிய மாற்றம். இந்த மாதிரி எல்லாமே தொழில்நுட்பத்தை தான் வச்சு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம் வந்துருச்சு, அதே அவங்க ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனால் சொல்லிட்டாங்க. அதுக்கு நானோ டெக்னாலஜி நாங்கள் வச்சிருக்கிறோம். இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடு உங்களுக்கு தெரியும், ரொம்ப குறைவான பரப்பளவு இருக்கிற நாடு. ஆனால் அமெரிக்காவுக்கு மிக அதிக ஆப்பிள் ஏற்றுமதி செய்கிற நாடு இஸ்ரேல்னு சொல்கிறாங்க. காரணம், அங்கே சொட்டு நீர் பாசனம். நம்ம இந்த மாதிரி இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி, புதிய புதிய உத்திகளின் மூலம் இதை செய்யலாம், இது வரம்தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. எல்லார் சார்பாகவும் ஜெசிந்தாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த பக்கம் வெங்கடகிருஷ்ணா பின்னாடி கண்ணாடி எல்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்காரு. வெங்கடகிருஷ்ணா அவர் என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. அவர் ஒண்ணுமே பேப்பர்லாம் கையில வச்சிருக்கல, பரீட்சைக்கு போற மாதிரியே வந்திருக்காரு. ஏன்னா இப்ப பரீட்சைக்கு போகும்போது காதுல எது போட்டிருந்தாலும் கழட்டிட்டு விட்டுறாங்க. நீட் பரீட்சைக்கு போகும்போது காதுல எதுவும் வச்சிருந்தாலும் இன்னமும் காது சடை போட்டிருந்தா அது தப்பா இல்ல. நீட்டுக்கு பெசாம மொட்டை அடிச்சுட்டு வர சொல்லியிருக்கேன். எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டு வாங்க, புத்த பிக்குகள் மாதிரி வாங்கடானா என்னையா இது. ஒரு எக்ஸாம்ல காதுல கம்மல் போடக்கூடாது, கையில எதுவும் வாட்ச் கட்டக்கூடாது, பெருசா சடை போடக்கூடாது, என்ன சின்ன மெட்டல் இந்த தாவணியிலயோ இந்த சுடிதார்லயோ இருந்தா அதை வேணாம்ன்றாங்க. எனக்கே புரியல, இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்த பிறகு இப்படி எல்லாமா செக் பண்ணணும்? இது சொன்னா அது வேற திட்டுவாங்க. சரி விடுங்க, நான் என்ன பரிச்சையா எழுத போறேன், எழுதுறவன் பாடு. சில பேர் முழுக்கை சட்டை போட்டு அங்கிருந்து கிழிக்கிறான். ஏண்டா போகும்போது முழுக்கை சட்டை போட்ட வரும்போது ஸ்லீவ்லெஸ்ஸா வந்திருக்கு. பொம்பளை பிள்ளைதான் ஸ்லீவ்லெஸ்ஸா வரும், இவன் வந்து கிழிச்சிட்டு நான் போறேன். சில படங்களை வடிவேலு எல்லாம் சட்டையை கிழிச்சிட்டு போவார்ல, கடைசியில் இவன் நீட் தேர்வுக்கு சட்டையை கிழிச்சிட்டு போறான். இதுதான் வேடிக்கையா இருக்கு. இப்ப அந்த மாதிரி தம்பி வாங்கய்யா, அவருக்கும் கொஞ்சம் கை தட்டி வைங்க. நல்ல பிள்ளை. அறையில் இருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது வணக்கம். இல்ல ரொம்ப நல்லா பேசினாங்க நம்ம பயல்களே. இப்பதான் என்னடா இது ஸ்கூல்ல நச நச நசன்றாங்களே, காமராஜ் பொறியியல் கல்லூரிக்கு வந்து கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துட்டு போவோன்னு பார்த்தா மறுபடியும் அவங்க ஸ்கூல்ல கிளாஸ்ல வகுப்பறையில என்ன சொன்னாங்களோ அதே தான் திருப்பி சொல்றாங்க. அப்படியே ஒரு வகுப்பறை மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா நல்லா சொன்னாங்க. முக்கியமா வந்து முக்கியமா விவசாயத்தை பத்தி சொன்னாங்க. விவசாயத்துல வந்து நானோ டெக்னாலஜி அப்படி இப்படி குறைச்சிட்டோம் நாங்க, காலத்தையே குறைச்சிட்டோம், டக்குன்னு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இங்க இருக்க தம்பி தங்கைகளுக்கெல்லாம் நான் ஒன்னே ஒன்னதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். 1950 விவசாயத்துல வந்து தொழில்நுட்பமே கிடையாது. அப்ப அப்படின்னா மாடை வச்சுதான் உழுவணும், சாணத்தை தான் உரமா போடணும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. டெக்னாலஜி வேணும், தொழில்நுட்பம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர்னு கொண்டு வராங்க. அப்ப இருக்க எக்கனாமிக்ஸ் தான் சொல்றாங்க, இந்தியாவில இருக்கவங்கலாம், இது வேணாம், இது ஒரு எம, நீங்க மாட்டுக்கு பதிலா டிராக்டர்ன்றீங்க, இது மாடுனா அந்த மாடு இல்ல, எம ஓட்டிட்டு வர மாடுன்றாங்க.
இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பாக்க, அப்ப என்னன்னா இந்த ஜிடிபின்னு சொல்லுவாங்க வளர்ச்சி, அது வந்து அப்ப வந்து ஓரளவுக்கு நார்மலா இருக்கு விவசாயத்துல. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த டிராக்டருக்கு டீசலையும் தான் போட்டான், உழுதான், எதுவுமே வரல, குறைஞ்சிடுச்சு, வளர்ச்சி குறைஞ்சிடுச்சு. அடுத்து தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு 8 மாசத்துல விளையிற பயிரை 2 மாசத்துல விளைய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை தொழில்நுட்பம் கொண்டு வந்தாங்க. 5-8 இப்படி கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. கடைசியில ஏன் இங்க இருந்தது டிராக்டர் அங்க நின்றுச்சு, இவங்க கொண்டு வந்த தொழில்நுட்பம் பம்பு செட்டு எல்லாம் இருந்துச்சு, ஆனா விவசாயம் இல்ல மாடும் இல்ல. அதான் உண்மை, அதான் உண்மை. தண்ணீர் இல்ல, நானோ டெக்னாலஜி மூலமா கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இருக்க குளத்தையும் டேமையும் அங்க ஒழுங்கா பராமரிச்சாலே நம்மளுக்கு வந்து தண்ணீர் பஞ்சம் இருக்காது அங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நானோ டெக்னாலஜி தண்ணி எப்பறம் உபயோகித்து நானோ டெக்னாலஜி. நீங்க தைரியமா பேசுங்க, மைக்கை மட்டும் அப்பப்ப தொடாதீங்க, ஏன்னா அது ஒரு நானோ டெக்னாலஜி. நானோ டெக்னாலஜி புது தொழில்நுட்பம், ஆல்ரெடி கொண்டு வந்த புது வகை அரிசி, புது புது வகை இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கே இங்க புற்றுநோய் அந்த நோய் இந்த நோய் சக்கரை நோய்னு வச்சுட்டு இருக்கோம். நீங்க கொண்டு வர போற நானோ டெக்னாலஜினால புதுசா என்ன நோய் வரப்போகுதுன்னு தெரியல. நானோ நோய் வரும். நல்லா பேசுனாங்க. சின்ன வயசுல எல்லாம் நமக்கு எல்லாத்துக்குமே ஒண்ணு சொல்லி கொடுப்பாங்க. எல்கேஜில இருந்து நம்ம போகும்போது கல்லூரிக்கோ பள்ளிக்கோ எங்க போனாலும் வீட்டுல ஒரு நல்ல பழக்கம் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்தவனை பாக்க வச்சு சாப்பிடாதரா, அடுத்தவனை வச்சு பாக்க வச்சு சாப்பிட்டா நமக்கு பசிக்கும், அவனுக்கு பசிச்சுச்சுன்னா அது மிகப்பெரிய குற்றம், அடுத்தவனை வச்சு பாக்க வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா இன்னைக்கு இருக்க தலைமுறை தொழில்நுட்பம்ன்ற பேர்ல சாப்பிட்ற எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு அடுத்த வருஷம் பாக்க வச்சுட்டு தான் சாப்பிட்டு இருக்கீங்க. ஒரு ஒருத்தரும் ஒருவேளை அவன் சும்மா ஜாலியாவும் பாத்துட்டு போலாம், அப்ப அவங்க அம்மா வீட்டுல என்ன வச்சிருக்காங்களோ. ஒருவேளை அவன் அவன் நிலைமை வீட்டுல பழைய சோறு தின்னுட்டு இருந்து நீங்க பீஸா போட்டோ எடுத்து போட்டீங்களா, அப்புறம் அந்த பாவம் அவங்க சும்மா விடாத பாத்துருவோம். அது வந்து பீசா பாவம். முந்தியெல்லாம் நான் சின்ன வயசுல ரொம்ப இது படிச்சுட்டு இருக்கும் போது எங்க அம்மா பக்கத்துல உட்காந்து படிக்க வைப்பாங்க, ஏதாச்சும் தப்பா பண்ண அப்படியே தொடையில கிள்ளுவாங்க நறுக்கு நறுக்குன்னு. அதை எப்படின்னா கதவை மூடிட்டு கிள்ளுவாங்க, ஏன்னா நான் கத்துறேன்னா வீட்டுல இருந்து பாட்டி தாத்தா யாராச்சும் வந்து தடுத்துருவாங்களே, அதனால கதவை மூடிட்டு கிள்றது, நான் கத்திக்கிட்டே இருப்பேன். அப்ப என் கனவும் கவனம் ஃபுல்லா நோட்ல இருக்காது, கடிகாரத்துல இருக்கும். எப்பனா எப்ப 9 ஆகும், எப்ப நம்ம அப்பா வீட்டுக்கு வருவாரு, எப்ப இந்த சச்சையில இருந்து நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரியே திங்க் பண்ணிருவோம். அப்பா வருவார் வீட்டுக்கு வந்து எல்லாரும் உட்காருவோம், சாப்பிடுவோம், கால் மணி நேரம் உட்காந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுவோம். பேசி அப்போ தாத்தா பாட்டி சொல்ற கதையை கேட்போம், அவங்க அனுபவத்தை கேட்கும். அந்த கேட்குற பொறுமை அப்போ எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ இருக்க தலைமுறைக்கு பெரியவங்க சொல்ற கேட்கறத பொறுமையும் இல்லை. ஆளாளுக்கு ஒரு ஒரு ஃபோனை ஒருக்கா எடுத்துட்டு ஒரு ஒரு மூலையில் உட்காந்துட்டு நம்ம எதுக்கு வாழ்றோம் என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். தொழில்நுட்பம் என்னென்னமோ கொண்டு வந்திருக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து ஆரோக்கியத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் என் குடும்பத்தையும் என் விவசாயத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு. ஆனா தொழில்நுட்பம் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்து இதை கவனமா பார்க்கணும். நன்றி. வெங்கட கிருஷ்ணா நல்லா பேசியிருக்கிறார். அதில் இந்த ஃபோட்டோ போடுறது சொன்னார் பாருங்க, நான் 2-3 நாள் முன்னாடி பாம்பேயிலிருந்து மதுரைக்கு விமானத்தில் வந்தேன். என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன், ஜீன்ஸ் முழுக்க கிழிஞ்சிருந்தது, எனக்கு அவனை பார்க்க ரொம்ப காமெடியாக இருந்தது. ஆ சின்ன பையனா என்ன, 20 வயசு இருக்கும், முழங்கால் அங்கங்கெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சிருந்தது. விமானத்தில் கொடுக்குறதே ஒரு பாடாவதி சாப்பாடு, அது ஒரு பார்த்தாலே ஒரு சங்கடமாக இருக்கும். நமக்கு இங்கே எது பிளேனில் போனால் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நினைப்பான், ஒன்றும் சரியாக இருக்காது. அதை அதை வாங்கி அந்த அவங்க வந்து அது இந்தியன் ஏர்லைன்ஸு, ஆ டேக் இட் அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ வாங்கி உடனே அதை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டான். எனக்கு இது எதுக்குடா ஃபோட்டோ எடுக்கிறான், இது திங்கிறதுக்கே தகுதியானது இல்லை, இப்போ எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறான்னு தெரியல. இப்போ தம்பி சொன்ன பிறகுதான் இது தெரியுது. அவன் வரும்போது கீழே இறங்கினோடனே அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பான், நான் பிளேனில் வந்தேன், அங்கே சாப்பாடு சாப்பிட்டேன், பாத்ரூம் போறேன்னு மட்டும் அவங்க இன்னும் ஃபோட்டோ எடுக்கலன்னு நினைக்கிறேன். மற்றபடி
எல்லாமே எடுத்துறாங்க. பல்லு விளக்குறத போட்டோ எடுக்கிறா, தூங்கி எந்திரிச்சுனே ஒரு போட்டோ எடுக்கிறா, கடைக்கு ஷாப்பிங் போனா போட்டோ எடுக்கிறா. இந்த தேஜஸ் ஒரு ட்ரெயின் மதுரைக்கு விட்டுருக்காங்க, தேஜஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ட்ரெயின், மதுரைக்கு சென்னைக்கு இடையில ரொம்ப வேகம், 6.5 மணி நேரத்துல போய் விட்டுறான். நல்ல ட்ரெயின். நான் அதுல ஒரு முறை பயணம் பண்ணும்போது ஏறி இருந்த அத்தனை பேரும் போட்டோ எடுத்தாங்க, செல்ஃபி. அது நான் சொல்றது சின்ன பசங்க இல்ல, வயசானவங்க, சீனியர் சிட்டிசன் எல்லாம் வீட்டுக்காரமா வச்சு ஏன் எடு, உடனே கப் கப்னு அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறாங்க, ஃபேஸ்புக்ல அனுப்பிடுறாங்க. தேஜஸில் பயணம் பண்ணினேன், இன்னமும் இமயமலையில் ஏறி இறங்கின மாதிரி, 1000 ரூபா கொடுத்தா எவ வேணாலும் ஏறலாம். அந்த அளவுக்கு தன்னை வெளிக்காட்டுகிற, நான் இன்னும் சாப்பிட்டேன்றது அவ்வளோ பேருக்கு சொல்லுகிற ஒரு சமூகமாக இருக்கிறதுன்னு அவர் சொன்னது ரொம்ப காமெடியா இருந்தது, நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் தம்பி. இப்போ 4ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸா ஐஸ்வர்யா, வாங்கம்மா, கம்ப்யூட்டரை பத்தி கேவலமா பேசுறாருமா, வாங்கம்மா. அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மைக்க நேர வைங்கம்மா, என்னதான் டெக்னாலஜியா இருந்தாலும் இவ்வளவு பணிவா இருக்க கூடாது. எதிரணியில் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, அதாவது போனை எடுத்துக்கொண்டு தனி உலகத்துக்கே பிள்ளைங்க போயிடுறாங்க, பெற்றோர்கள் முகத்தை பார்ப்பதில்லை. நான் கேக்குறேன், அந்த காலத்துல எல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பா செல்ல நோண்டிட்டு இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சு தருவோம்னு அம்மா யோசிக்கிறதும் அப்பா நம்ம கூட என்ன விளையாடலான்ற விளையாட்டு யோசிப்பாங்க. எனக்கு முத முதலாம் எல்கேஜி படிக்கும் போது வாசிக்கிற திறனை மேம்படுத்தியதே எங்க அப்பாவால தான். சரி, ஏன் சொல்லணும்னு நான் கேக்குறேன். நான் நடுவரே, எங்க அப்பா வந்து, அப்ப எங்க வீட்டுல டிவி கிடையாது, நான் 6th படிக்கும் போது எங்க வீட்டுக்கு டிவியே வந்தது. ஆனா பிள்ளைக்கு எதுவுமே வாசிக்க தெரியாம போயிடக்கூடாதுன்னு அந்த வீட்டுல உள்ள தர ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாங்க. சரி, தமிழ் எழுத்துக்களை அத ஒரு விளையாட்டுத்தனமா தமிழ் எழுத்தா அப்பாவும் தப்பா சொல்லி நான் கரெக்டா சொல்றேனான்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பிள்ளைய கூட நம்மளும் இன்னைக்கும் இன்ட்ராக்ஷன்ல இருந்தோம்னா கண்டிப்பா பிள்ளைகளும் ஸ்டேட்டஸ் போனை விட்டு போகாது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒரு சின்ன, எங்க அக்கா குழந்தை இருக்கா, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை அழுகுது, அழுகுதுன்னா இப்ப தாலாட்டுலாம் பாடுறாம முதல்ல பேரண்ட்ஸ் எடுத்து போனை எடுத்து உட்காந்துடுறாங்க. பெற்றோர்கள் செய்கின்ற தவறால தான் பிள்ளைகளும் போகிறாங்க. பிறக்கும் போது அனைத்து குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான், அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பில்லைன்ற மாதிரி முதல்ல அம்மா அப்பா வீட்டில் உட்காந்து டிவி சீரியலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் பார்க்குறனால தான் இன்னைக்கு பிள்ளைகளும் அந்த உலகத்துக்கு போறாங்களே தவிர மற்றபடி பிள்ளைய அந்த உலகத்துக்கு போறதுக்கு வந்து தொழில்நுட்பம் பேர்ல இல்ல, அப்பா அம்மா பேர்ல அதானே, நீங்க அதானே சொல்றீங்க. சரி, அப்படின்னு இன்னைக்கு இன்டர்நெட் மூலமா பல விஷயத்தை குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் நிறைய. நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்ன, பேசுங்கம்மா. பல விஷயத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அதற்கு ஒரு சின்ன சான்று, 3ஆம் வகுப்பு படிக்கும் எனது தங்கை, நமக்கெல்லாம் இப்ப விநாயகர் சதுர்த்தினா என்ன ஞாபகம்னா கொலக்கட்டன் மட்டும்தான் அந்த காலத்துல ஞாபகம். ஆனாவா ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பார்த்த ஒரு 5 மினிட்ஸ் கிராஃப்ட் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, ஃபேஸ்புக்லாம் வரும் அந்த பேஜ், அது மூலமாக பார்த்து ஒரு சின்ன காய்கறியிலே வந்து எவ்வளவு பிள்ளையார வந்து இருக்கிறதிலே சின்னதாக செய்யலாம், அதாவது காய்கறி மூலமாக வச்சு பிள்ளையார் செய்யணும்னு சொல்லி வீட்டில் அன்னைக்கு அவன் செஞ்சிருந்தான். அதை கொண்டு போய் ஸ்கூலுக்கு போனப்போ மிக பெரும் பாராட்டுகள் கிடைச்சது. அது யாரும் நம்ம சொல்லி தர்றது இல்லை, பிள்ளைகளே உட்காந்து வீட்டில் உள்ள சின்ன சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதை வச்சே யூஸ் பண்ணி அழகாக செஞ்சாங்க. இன்னைக்கு இன்டர்நெட் உதவியுடன், கூகுள் உதவியுடன் கையை தூக்கி சொல்லலாம், எனக்கு தெரியாது என்ற வார்த்தையே நமக்கு கிடையாது, அனைத்தையும் நமக்கு கூகுள் சொல்லி தருகிறது. அட்ரஸே அதான் காட்டுது, கூகுள்ல தான் மேப் போடுறோம். இவ்வளவு ஏன் நடுவர் அவர்களே, எதிரணியினர் தொழில்நுட்ப வளர்ச்சி சாபம் என்று பேசுகிறார்கள், அவர்களே அதை பேசுவதற்கு கூகுளில் ரெஃபர் செய்து கொண்டுதான் வந்திருப்பார்கள். வெங்கட கிருஷ்ணா, இது நியாயமா ஐயா? நீங்களே கூகுள் சர்ச் பண்ணிட்டு இங்க வந்து குறைவா பேசுறீங்க இல்லையா? நீங்க தைரியமா சொல்லுங்கம்மா,
நீங்க தரையிலேயே எழுதி பழகுங்கம்மா. எங்களுக்கு புது புது நோய்கள் உண்டாகிறது அப்படின்றாங்க. ஒரு சின்ன புள்ளி விவரம், இந்தியாவில் 1947 சுதந்திரம் கிடைத்த பிறகு எடுத்த ஒரு சின்ன புள்ளி விவரத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சராசரி மனிதனின் ஆயுட்காலம் 37. அதுவே 2010 நடந்த புள்ளி விவர கணக்கின்படி ஒரு சராசரி மனிதனின் ஆயுட்காலம் 63. அதற்கு மருத்துவத்துறை விளக்கம் கொடுத்தது, தொழில்நுட்ப வளர்ச்சியால் தான் இன்று பலரின் உயிர்களை காப்பாற்ற முடிந்தது என்றார்கள். ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு நிமிடம் தாமதத்தால் கூட பல பேர் மரணம் அடைந்தார்கள். ஏன், போக்குவரத்து வசதி இல்லை, ஆங்காங்கே வந்து உடனே கூட்டி செல்வதற்கு ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லை. இந்த அடுத்த சொன்ன அடுத்த நொடிகள் ஆம்புலன்ஸ் வருகிறது. எத்தனையோ டாக்டர்களும் மீடியல் மூலம் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் நாம் டாக்டர்களை நேரடியாக பார்க்க முடிகிறது. இப்படி பல உறுப்பி பல வகையால் நமது தொழில்நுட்பம் வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. இன்னொன்னு சொல்றேன் நண்பர்களே, நடந்த சம்பவம், ஒரு 40 முன் என் மாமா ஒருவருக்கு ஒரு கிராமத்துல இருந்தார். அப்பொழுது அவருக்கு சிறு மயக்கம் ஏற்பட்டு ரோட்டில் மயக்கம் வயங்கி விழுந்தார். அவரை அங்கிருந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றாங்க, ஆனால் அவர் இறந்து விட்டார். அப்பொழுது டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு அரை மணி நேரத்திற்குள் நீங்கள் அவரை கூட்டிக் கொண்டு வந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றியிருக்கலாம் என்றார்கள். ஆனால் அன்று காப்பாற்ற முடியாமல் போனதுக்கு காரணம் போக்குவரத்து வசதி இல்லாமே. ஆனால் இன்று கேன்சர் வந்தா கூட அதை குணப்படுத்த முடியும் என்று பலரும் காப்பாற்றுவதற்கு தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு நம்மை முன்னேற்ற சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டோல வந்து சாப்பாடு போடுறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நீங்க அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் மட்டும்தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்துல நடந்த குரங்கணி தீ விபத்து நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுல ஒரு 2 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் முதலே அங்க போயிட்டாங்க அந்த ஊர்கணம். அந்த வாட்ஸ்அப்ல லைவ் ஸ்டேட்டஸ் ஒன்னு இருக்கும், வாட்ஸ்அப் லைவ் அப்டேட்ஸ்னு. அது மூலமா அவங்க ஒவ்வொரு நிமிடமும் துல்லியமாக அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற கணக்கை கொடுத்து கொண்டே இருந்ததால் தான் நான் அந்த இடத்திற்கு சரியாக செல்ல முடிந்தது என்று ஒரு தீயணைப்பு வீரர் கூறினார். அது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி அல்லவா? நல்லவே கேட்டுடுங்க. இன்று சிசிடிவி, சைபர் கிரைம், விர்ச்சுவல் எவிடன்ஸ் என்று சொல்லப்படுகிற மெய்நிகர் குற்ற மெய்நிகர் என்ற ஒரு மென்பொருள், அதன் மூலம் குற்றங்களை நிரூபிக்கவும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் மிகவும் துல்லியமாக செயல்படுகிறது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி தடவியல் துறையில். இலங்கை தீவிரவாதி, அதாவது ஒரு குண்டுவெடிப்பு இலங்கையில் நடந்தது, பலரும் மரணித்தார்கள். அதை சம்பந்தப்பட்டவர்கள் கோவையில் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு செல்போனில் உள்ள IMEI நம்பர் உதவி பெற்று அந்த தொழில்நுட்பத்தால் கண்டுபிடித்தோம் என்று ஒரு காவல்துறையினர் கூறினார்களே, அதை நம்மால் மறக்க முடியுமா? ஆகவே நடுவர்களே, ஒவ்வொரு துறையிலும், ஏன் அனைத்து துறையிலும், படிப்பிலிருந்து அனைத்து துறையிலும் நமது வீரர் அபிநந்தன் திரும்பி வந்ததிலிருந்து நமது தமிழரின் சாதாரண புலகை உலகுக்கே காமித்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வரை அனைத்தும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மட்டுமே நடந்தது என்று கூறி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஐஸ்வர்யா அவர்கள் சராசரி வயதுல தொடங்கி தப்பு நடந்த நாங்களா பொறுப்பு, அப்பா அம்மா சரியில்லை, அவங்க வந்து பிள்ளைகளை சரியா கவனிக்கலை அப்படின்னு பழி அங்க தூக்கி போட்டுட்டு 108 ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்த காலத்துல வந்திருக்கா இல்லையா? அடிபட்டவனை உடனே கொண்டு போறாங்க. 4 வழி சாலை இப்படி வந்திருக்க, இதே விருதுநகருக்கு ஒரு காலத்துல மதுரையில கிளம்பி 1.5 மணி நேரம் ஓட்டுவான். மதுரையில இருந்து நானே பலமுறை பயணம் பண்ணியிருக்கேன், 1.5 மணி நேரம். இதை விட கொடுமையெல்லாம் இருக்கு. மதுரையிலிருந்து அருப்புக்கோட்டை 46 கிலோமீட்டர். அந்த காலத்துல எங்க தாத்தா எல்லாம் இருக்கும்போது புளிச்சாதம் கட்டிட்டு போவாங்களாம். அருப்புக்கோட்டைக்கு போறனப்பா, ஒரு புளிச்சாதத்தை கட்டிட்டு போகணுமப்பா, பசி எப்போ வரும் தெரியாது. அவன் என்ன செய்வான், கல்குறிச்சி காரியாபட்டி ஒரு ஒரு ஊர்லயும் 6.5 மணி நேரம் போட்டு ஆள் ஏறினாதான் வண்டி எடுப்பான். அருப்புக்கோட்டைக்கு 3 மணி நேரம் ஓட்டியிருக்காங்க பஸ்ஸு. இன்னைக்கு மதுரையிலிருந்து இங்க 30 நிமிஷம். 4 வழி சாலையில பறக்குதா மேலே பறக்குதான்னு தெரியல, கார் அப்படி போகுது, வேகமா போகுது. இவ்வளவுலே ஏறி உக்காந்துட்டு உங்களுக்கெல்லாம் பேச்சு வேற. ஐஸ்வர்யா பிச்சு உதறிட்டாங்க, நல்லா பேசினாங்களா இல்லையா?
இப்போ நரேந்திரன் சொர்ணாவா மாத்திட்டீங்களா? ஸ்வர்ணமாலியா. அவங்க 4ஆம் ஆண்டு இதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இல்லை, ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்னொரு கம்ப்யூட்டர் பதில் சொல்லுது. வாங்கம்மா, பயப்படாமல் பேசுங்க. என்ன கழட்டிட்டீங்களா? நம்மளால முடிஞ்சது. மேடையில் அமர்ந்திருக்கும் பார்ப்போற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் பேராசிரியர் ராஜா ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் மற்றும் இவ்வவையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயா, நான் ஒன்று கேட்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் எப்படி விளையாண்டார்கள், நேரத்தை எப்படி கழித்தார்கள்? மண்ணில் உருண்டாங்க. அதான் சொல்ல வரேன். தெருளையும் வீதியிலையும் விளையாண்ட காலம் போய் இங்க செல்போன்லயும் டிவிலையும் காலத்தை தான் கழிச்சுட்டு இருக்கோம். இப்ப ஒரு பிள்ளை சாப்பிடணும்னா கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவா சாப்பிடாது. அது கண் முன்னாடி நம்ம கைபேசியில இங்க பாரு, பொமியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, இதை பார்த்தாதான் உன்னால சாப்பிட முடியுன்ற அளவுக்கு கைபேசிய அது என்ன சாப்பிடுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்மளோட கைபேசி நம்மளை மட்டும், அந்த குழந்தைகள் மட்டும் இல்ல, நம்மளையும் நம்ம செய்யற வேலைகளையும் என்ன செய்யறோம் என்று தெரியாமலே நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு என்னன்னு கூட தெரியாமல் மாணவர்களுக்கு வீட்டு பாடம் குடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களுக்கு அது தெரியவே தெரிஞ்சாலும் சரி, எதுக்கு கூகுள் இருக்கே, கூகுள்ல போட்டு பார்ப்போம். இப்ப கூகுள் அது கூட இல்ல, டைப் பண்ணும் கூட இல்ல, பேசினா போதும். இது எனக்கு வேணும், வாய்ஸ் பட்டன் அமுக்கி இதான் வேணும்னு சொன்னா அதுவே உனக்கு வந்து தருது. தேடுதலே இல்லாத வாழ்க்கையா அவ்வளவு போயிட்டு இருக்கு இப்ப நம்ம. இது ஒரு கட்டமாக இருந்தாலும் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல முடிச்சிருப்பான், வாட்ஸ்அப்ல வருது, ஓபன் பண்ணி எழுது, அதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் மாறாது, கமா மாறாது. இந்த காப்பி பேஸ்ட், காப்பி பேஸ்ட், கட் காப்பி பேஸ்ட், கட் காப்பி பேஸ்ட், அதான் இதான் அந்த இது இதான் இதையா நீங்க தொழில்நுட்ப வளர்ச்சி என்று சொல்லி உங்க அசைன்மென்ட்ல அப்படித்தான் பண்றீங்களா? இல்ல ப்ராஜெக்ட்ல அதே மாதிரியே நடக்குதா? சும்மா கேட்டுகிட்டேம்மா. அந்த காலத்துக்கு ஏத்தாப்ல வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்றது இந்த தலைமுறைக்கு எப்படி எழுதலாம்னு சொல்றேன் கேளுங்க. செல்போனில் விளையாடி, வாட்ஸ்அப்பில் உறவாடி, பப்ஜியோடு மல்லு கட்டி நாட்கள் போகுதே அப்படின்னு இருக்கா இல்லையா? நாட்கள் வீணாய் போகிறது அல்லவா? ஏமா, பப்ஜிய வேற தடை பண்றேன்றாங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி உங்க நம்மளின் குழந்தைகளின் வளர்ப்பை வளர்த்ததா இல்லை வளைத்ததா என்று ஒரு நிமிடம் நீங்கள் எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய இணைய வர்த்தகம், ஆன்லைன் ஷாப்பிங், நான் எது வாங்கினாலும் ஆன்லைன்ல தான் வாங்குவேன். அது மூலம் சிறு வியாபாரிகளின் குடும்பங்கள் எவ்வளவு அழிந்திருக்கும். சிறு வியாபாரிகளின் குடும்பங்கள் அழிந்து ஒரு சில வெளிநாட்டு வியாபாரிகள் மட்டுமே, முதலாளிகள் மட்டுமே சந்தோஷமா இருக்கிறார்கள். இது வந்து என்னன்னா, நமக்கு தேவையில்லாத பொருட்கள். நீ ஒரு பொருள் வாங்கணும்னு போவ, ஏதோ ஒரு அமேசானே எதுக்கோ போற, போறனா அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வர மாட்டேன், கீழே அவன் காமிப்பான் recommended for you அப்படின்ட்டு. அது உனக்கு இந்த போனுக்கு இந்த பேக் கவர் நல்லா இருக்குன்னு அவனே சொல்லிருவான், இதான் நல்லா இருக்கும் போட்டா. ஏன் நீங்க யோசிக்க வேண்டியதானே, அவன் சொன்னா ஏன் வாங்குறீங்க? அந்த தொழில்நுட்பமே, இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியே நம்மள யோசிக்க விடாம அவன் சொல்றதுதான்ன்ற அளவுக்கு நம்மளோட சரி நம்மளை சிந்திக்க விடாமல் செய்யப்பட்டுள்ள ஒரு நுட்பமாகவே இது காணப்படுகிறது. இதுல எங்க நம்ம வளர்ச்சி காண்கிறோம்? சரி, அந்த பொருளை வாங்க வேணாம், இன்னொரு போவோம், அங்கேயும் விடாது. இங்க நான் பார்த்தது அங்க எப்படி தெரியும் எனக்கே தெரியாது. அங்க வந்து அந்த பொருள் நான் பார்த்த பொருள் பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதானே. ஆப்புக்கு ஏன் போறீங்க? ஆப் பண்ணுங்க.
இப்ப இருக்க ஆப்புகள் பூராமே நம்மளுக்கு ஆப்பு வைக்கிறது அதான் இருக்கிறது. சரிம்மா, உண்மைதான். பங்கு சந்தை வர்த்தகம் மூலமாக பல நடுத்தர குடும்பங்களின் வாழ்க்கையும் இங்க வந்து இழந்திருக்கு. இன்னொன்னு சேலஞ்ச்லாம், நம்ம அந்த காலத்துல நம்மளோட குறிக்கோளை வந்து அடையறதுக்கான நம்ம எடுத்துக்கிறோம் முயற்சியா இல்ல சேலஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி இப்ப இருக்க சேலஞ்ச்லாம் என்ன, நம்ம உயிரோட விளையாடி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு சேலஞ்சும். எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், ப்ளூ வேல், ஒவ்வொரு சேலஞ்ச் அக்செப்டட், ஒவ்வொன்றும் ஃபேஸ்புக்லயும் இதுலயும் ஹேஷ்டாக் சேலஞ்ச் அக்செப்டட். எதுக்கு, என்ன நான் கையெடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் அக்செப்டட். உயிரோட விளையாடுறதையா நீங்க இப்ப சேலஞ்சு எடுத்துக்கிறீங்க? அந்த காலத்துல என்னோட வளர்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் இது பண்றத சேலஞ்சா எடுத்துக்கிட்டத இப்ப வெறும் உங்க உயிரோட விளையாடுவதற்கு ஆன சேலஞ்சாக இது வந்து கொண்டு வந்திருக்கிறது. இது போல இப்ப இன்னொரு காலம் பாத்தீங்கன்னா என்னன்னா, வை டு குக், லெட்ஸ் புக், அப்படிதான். யாரும் சமைக்கிறது இல்ல, ஒருவேளை சாப்பாட கூட வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ தான். ஜொமேட்டோ, ஊபர் ஈட், ஊபர் ஈட் எல்லாம் அதுலதான். நம்மளால ஒருவேளை சாப்பாட கூட வந்து வைக்க முடியாது, எங்களால சமைக்க முடியாது, சமைக்க முடியாது, திங்க மட்டும் முடியும். ஊபர் ஈட்ல போடு, அவன் 50% டிஸ்கவுண்ட்லாம் தரான். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஆர்டர் பண்றேன் அப்படின்ட்டு அதுலதான் அப்படியே போகுது சாப்பாடு எல்லாமே. தம்பி அமைதியா இருங்க ப்ளீஸ், உடனே ஆர்டர் பண்ணிடாதீங்க, அப்புறம் பண்ணுவோம். எல்லாரும் தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம வாழ்க்கையை சுலபமாகவும் ஈஸியா ஆக்கிருச்சுன்னு சொல்றாங்க. நம்மளை சுலபமாக, நம்மளோட வாழ்க்கையை சுலபமாக்கவில்லை, சோம்பரியாக தான் ஆக்கி விட்டுருக்குது. ஈஸி ஆக்கவில்லை, ஈஸி பண்ணதான் வைத்து உள்ளது என்று சொல்கிறேன். ஏன்னா ஈஸி பண்ணாம உன்னால ஒரு நாளைக்கு நெட் இல்லைன்னு வச்சுக்கோவேன், ரெண்டு கையை இழந்தாப்லதான் இருக்கீங்க இங்க இருக்க எல்லாரும். ஏதோ நெட் இல்ல நெட் இல்லன்ட்டு வீட்டுல அடுத்த நாளே அப்பா அப்பா நெட்டு தீந்து போச்சு, என்னமோ சென்னை சிட்டில டேங்க்ல தண்ணி காலியானப்பலதான் சொல்லிட்டு இருக்காங்க, நெட்டு தீந்து போச்சு, நெட்டு தீந்து போச்சு. இவ்வளவு கோபமா பேசினீங்கன்னா பயமா இருக்கு. அந்த காலத்துல நம்ம கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு தேடி அனுபவம் கிடைத்து கிடைத்த சந்தோஷம் எல்லாம் அழிந்து போய் எல்லாமே டேக் இட் ஈஸியாகவும் ஈஸியாகவும் கிடைக்கப்படுகிறது. ஐயா நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். உடற்பயிற்சியின்றி, உணவின்றி, உறவின்றி வாழ்வது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியா? தளர்ச்சியே 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 என்று வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. சொர்ணமாலியா கொந்தளிச்சிட்டாங்க. இப்போ சும்மா எல்லாரும் வீட்டில் சோறாக்காம ஊபர் வீட்டில் சாப்பிட்டா உங்களுக்கு கோபம் வருமா வராதா? சமைக்கிறது இல்லை, நோ குக்கிங் சார், விளம்பரம் போடுறாங்க சார், நோ குக்கிங் வீக்கெண்ட் பத்திரிகையில், நோ குக்கிங் வீக்கெண்ட் ஹிந்து பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜில் போடுறான். யூ புக் த்ரூ ஜொமேட்டோ. சென்னையில் ஆரஞ்சு கலர் பனியன் போட்டாலே பார்த்தா பயமா இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு ஆரஞ்சு கலர் பனியன் போட்டு போனோம்னா ஐயோ குடியா சாப்பாடுன்னு கேட்டுருவான் போறேன். அந்த அளவுக்கு அந்த சொமேட்டோ ஊபர் கிட்டலாம் எந்த சிக்னலையும் நிக்க மாட்டாங்க. சிக்னல்ல ரெட் போட்டா சர்ன்னு உள்ள போயிடறான், ஏன்னா யாருக்கோ பசிக்குது, இவன் கொண்டு போய் தள்ளி விடணும். இது எல்லாத்தையும் விட காலுக்கு பக்கத்துல சோத்த வச்சு வண்டி ஓட்டுறாங்க. நம்ம ஊர்ல சாதத்தை காலு கீழே வைக்க மாட்டாங்க, சோறு கட்டிட்டாங்கன்னா அதை உயர வைப்பாங்க அல்லது உட்கார இடத்துல சைடில் வைப்பாங்க. இவங்க வாகனங்கள் எல்லாத்துலேயுமே காலுக்கு பக்கத்தில் பொட்டலம் பொட்டலமாக வச்சுருக்கான். எந்தெந்த வீட்டில் எது இருக்கோ சுத்த சைவம் ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணியிருப்பார், சுத்த அசைவம் ஒரு ஆர்டர் பண்ணியிருப்பார், ரெண்டையும் ஒன்றா கலந்து கொண்டாந்து தள்ளி விட்டு போயிடுவான். என்னமோ நடக்குது, இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவங்க தொழில்நுட்பத்தை கொண்டு போய் திட்டிருக்கிறாங்க. டிக்டாக், நம்ம வீட்டு லேடிஸ் இப்படியே ஆடும். வீட்டுக்கார் சொல்றாரு, ஏய் நீ ஆடுனியா, நீ ஆடாவ, நீ பெரிய ஆட்டக்காரின்னு எனக்கு தெரியும், ஆடாத ஆட்டமெல்லாம் இவ ஆடுறாளே அப்படின்னு சும்மா பேசுவாங்க. அந்த காலத்துல ஒரு ஓவரா ஒரு லேடி பேசிச்சுன்னா ஆடாத நல்லது இல்லை அப்படின்வாங்க. இது நிஜமாவே ஆடுது, பாட்டை வேற போட்டு இதுக்கு பேர் ரெக்கார்ட் டான்ஸ்னு சொன்னாங்க. அது எல்லாரும் பண்ணி உடனே போட்டு விட்டுறாங்க. இதை கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒரு ஜட்ஜு தடை பண்ணியிருந்தார், உடனே சுப்ரீம் கோர்ட் போயிட்டாங்க. ஏன்னா இந்த டிக்டாக்ன்றது இந்த ஊர் ஆப் இல்லாது சீனாக்காரங்க பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அவன் அங்க போயிட்டான், இதன் மூலம் நிறைய வருமானம் வருகிறது. அப்புறம் இதை போடுறவங்க வியூஸ் இருக்குல்ல, யூடியூப்ல எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அவ்வளவு ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குமாமே, அதனாலயே அவங்க திங்கு திங்குன்னு ஆடுது. நல்லா ஆடுனா காசு நிறைய கிடைக்குமா, கொடுமையா இது. தன்னை பிறரிடம் வெளிக்காட்டாமல் வாழ்ந்த சமூகம் எங்கே? தன்னை கேவலப்படுத்தி கொண்டாவது சம்பாதிக்க வேண்டும், நாலு பேர் மத்தியில் தெரிய வேண்டும் என்று பார்க்கிற சமூகம் எங்கே? நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு. இதுதான் அவங்களுக்கு கோபம், பயங்கரமா கோபப்பட்டாங்க. இப்ப இந்த நிலைமையில இவர் யார், செல்வ மணிகண்டனா? வாங்க ஐயா, பாவம் அப்ராணி பிள்ளையா இருக்கார். என்ன அவருக்கு மட்டும் ஒரு பத்து பேர் ஓவரா கைதட்டுறீங்க? அரங்கில் நிறைந்திருக்கும் அனைவருக்கும் பிடித்த நடுவர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கல்லூரியின் நிர்வாகிகளே, பேராசிரியர் பெருமக்களே, எமது கல்லூரியின் வருங்கால முத்துக்களே, இளைய இந்தியாவின் தலை என்னோட என்னை போன்ற தலைமுறைகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாயந்தரம் ஆயிடுச்சப்பா. பொதுவா மதிய நேரம்னாலே எங்க பேராசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஆர்வமூட்டக்கூடிய டாபிக் எடுத்து வருவாங்க. ஏன்னா நாங்கள் தூங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து வந்திருக்கோம், தொழில்நுட்ப வளர்ச்சி வரமா சாபமா. அங்கே நிறைய பேர் தொழில்நுட்பம் யூஸ் பண்ணிக்கிட்டே அதை வர சாபம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வரம்னு சொல்றோம். உண்மையை பேசுறீங்க. தொழில்நுட்பம்னா என்ன? என்ன அறிவியல்? நடுவர் ஆரம்பத்திலேயே சொன்னாரு, அறிவியல் சிந்தனைகளை நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி எளிமையா நம்ம அன்றாட வாழ்க்கை செய்யக்கூடிய வேலைகளை எளிமையா செய்யக்கூடியதுதான் தொழில்நுட்ப முறை. இது இன்னைக்கு எல்லா துறையிலையும் வளர்ந்துருக்கு. உதாரணமா மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மருத்துவர், ஒரு சிறந்த மருத்துவர் நம்ம ஊர்ல இல்ல வெளியூர் போயிட்டாரு, வெளிநாடு போயிட்டாருன்னா உடனே அவருக்கு வீடியோ கால் பண்ணி நம்ம உடல்நிலையை அவர்கிட்ட சொல்றோம், அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மருந்து வளர்ச்சி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம சிடி ஸ்கேன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இன்னைக்கு மருத்துவத்துறையில ரொம்ப பிரபலமா இருக்கு. அறுவை சிகிச்சையே இல்லாம நம்ம மூளை கிட்ட இருக்கிற எந்த தலையோ உடல்ல எந்த பாகமா இருந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாம ஈஸியா குணப்படுத்த முடியிற அளவுக்கு அது நமக்கு அந்த தொழில்நுட்பத்தை வளர்த்துருக்காங்க. அது மட்டுமா, டிக்கெட் ரிசர்வேஷன், லைன்ல நின்று கிட்டக்க போய் உங்களுக்கு டிக்கெட் இல்லை வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்றோம். இப்ப அப்படி இல்லை, கையில போன் இருக்கு, எடுக்கிறேன், டிக்கெட் இருக்கா புக் பண்ணு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். போறமோ போலே புக் பண்ணி வைப்போம். 10 மணிக்கு ட்ரெயின்னா 8 மணிக்கு அப்பா வீட்டுல குச்சியை கொண்டு அடிச்சுட்டு வரட்டுவாரு, ஓடு ஓடு போய் ட்ரெயினை பிடிக்கணும், ட்ரெயின் போயிடும். இப்ப அப்படி கிடையாது, ட்ரெயின் எப்ப ஸ்டேஷனுக்கு வரும், நான் எப்ப ஸ்டேஷனுக்கு போகணும்னு கரெக்டா கணிச்சு என் காலத்தை எளிமையா பயன்படுத்துற அளவுக்கு தொழில்நுட்பம் என்ன கொண்டு போயிருக்குன்னா அது தொழில்நுட்ப வளர்ச்சி எனக்கு கொடுத்த வரம் தான். வேர் இஸ் மை ட்ரெயின் ஒரு ஆப் இருக்கு, போட்டீங்கன்னா சாத்தூரை தாண்டிடுச்சு விருதுநகருக்கு வரப்போகுதுன்னு அது சொல்லிக்கிட்டே இருக்கு. எழுப்பி விடுதியா தூக்கத்துல, சரியான ஆளியா? தேங்க்ஸ். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், பண பரிவர்த்தனை நடந்துகிட்டு இருக்கு, அது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் கொண்டு பணம் போடணும்னா ஒரு மஞ்ச பையில கொண்டு போவாங்க, பயந்துகிட்டே போவாங்க, எங்கேயோ கீழே போட்டுருவோமோ இல்ல திருடர் வந்து தெளிடுவாங்களோ. இப்ப அப்படி கிடையாது, நேரடியா என் பணத்துல இருந்து இப்ப நடுவருக்கே நான் அனுப்பணும்னா அனுப்புங்கய்யா, கொஞ்சம் பொறுத்துங்க நடுவர்ல. மடியில் கணம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. இன்னைக்கு என் தம்பி சொல்றான், சட்ட பயில பணம் இல்லைன்னா திருடனை பத்தி எனக்கு பயமே கிடையாது, நான் பாட்டுக்கு போயிட்டு வந்துருவேன். கடைக்கு போறோம், நம்ம கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு நம்ம வாங்கின பொருளுக்கு காசை கொடுக்கறோம், வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு இந்த அளவுக்கு மாறிடுச்சு. அப்புறம் அந்த பக்கம் சொன்னாங்க, பெரியோர்கள் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க குழந்தைகள் அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி என் போனை பார்த்துட்டு திரு திருன்னு ஓடி வந்து என்ன சொல்லுது, பாத்தியா உன்னை மாதிரியே கருப்பு கரடி உனக்கு இங்க இருக்கு அப்படின்னு. என்னை பார்த்தா கரடி மாதிரியா இருக்கு? ஆஹ், யோசிச்சு சொல்றோம். இன்னைக்கு எங்க ஊர்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நான் ஓட்டு போட போனேன், இந்த தடவை முதல் தடவை என் ஜனநாயகத்துக்கு ஓட்டு போட போனேன். நான் ஓட்டு போட்டுட்டு பார்த்தா ஒரு அண்ணன் நான் ஓட்டு போட வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் வந்து ஓட்டு போட்டாரு. என்னண்ணே வரமாட்டேன்னு சொன்னீங்க, வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, என் 10 வயசு பையன் என்னை அனுப்பிவிட்டாண்டா அப்படின்னாங்க. இது எப்படினே சாத்தியம்? நாங்க சொல்லி கேட்கல, வீட்டுல இருக்கவங்க சொல்லி கேட்கல, 10 வயசு பையன் அவன் செல்லுல
ஓட்டு போறதுனால என்னென்ன நல்லது நடக்குது நாட்டுக்கு அப்படின்றத பார்த்துட்டு என்ன வந்தேன். ஜனநாயகத்துக்கு ஓட்டு போடுறது எவ்வளவு பெரிய கடமைன்றத ஒரு 10 வயசு பையன் வரைக்கும் தொழில்நுட்பம் கொண்டு போயிருக்குன்னா அது நமக்கு கண்டிப்பா வளர்ச்சி தான். கையை வெட்டிக்கிறோம் கழுத்து வெட்டிக்கிறேன்னு ஓ செல்ல போட்டு உடன்னு சொன்னா யாருமே உடைக்க மாட்டேங்கிறமே. அதை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம் ஆனா கையை வெட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு எது தேவை தேவை இல்லைன்றத நம்ம மனசு தீர்மானிச்சுக்கிட்டுதான் இருக்கு. தொழில்நுட்பம் நம்ம அந்த அளவுக்கு கொண்டு போல. நான் வேலை இல்லை, எங்க அண்ணன் காமராஜ் காலேஜ்ல படிக்கல என்னமோ தெரியல, அவர் வேலை எல்லாம் வீட்டுல இருக்காரு. எங்க மாமா வந்து குத்தம் சொல்லுவாரு வேலை இல்லாதவன் அப்படின்னு. ஆனா கூகுள் மாமா சொல்றாரு உனக்கு அங்க தகுதியான வேலை இருக்கு போ. கூகுள் மாமா யாரு? தொழில்நுட்பத்தால வளர்ச்சி தானே எனக்கு. அருமை, கூகுள்ல மாமா இல்லாம இருக்காரு. முடிவா இப்படி சொல்லி நடுவர்களே, இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல சொல் இருக்கும் போது கெட்ட சொல் பேசினா கனியை விட்டுட்டு காய பேசுறதுக்கு சமம் தான். அது மாதிரி தொழில்நுட்பத்தை நல்லதுக்கு விட்டு கெட்டதுக்கு பயன்படுத்தினா அது கனியை விட்டுட்டு காய சாப்பிடறதுக்கு சமம் தான். எனவே தொழில்நுட்பத்தை நல்லதுக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வ மணிகண்டனா நல்லா பேசியிருக்கிறார். கலகலப்பா யோசிச்சு புத்திசாலித்தனமா ஒரு 10 வயசு போய் அப்பா விரட்டிருக்கான் பாருங்க, போய் ஓட்டு போட்டுவா போயிரு விட்டு. ஏண்டா போப்பா போய் ஓட்டு போட்டுவா, எனக்கு முடிஞ்சா நானே போயிருப்பேன், வயசு 10 ஓட்டு போடுறதெல்லாம் என்னென்ன நன்மை இருக்குன்னு கூகுள்ல சொல்லுது, வாட்ஸ்அப்ல வருது, நீ மட்டும் இங்க தண்டத்துக்கு ஏன்பா உட்காந்துருக்க? இது ஒன்னாவது ஒழுங்கா செய்ப்பான்னு அனுப்பி விட்டுருக்கானே, நல்ல செய்தி அது. நல்லா யோசிச்சிருக்கிறார். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று எல்லாத்தையும் சொல்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் நினைச்ச போது யாருக்கு வேணாலும் பணம் அனுப்பலாம். ஏடிஎம்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள ஒரு குச்சை சொருகி துட்டை வாங்கிறாங்க, பின் நம்பர் மட்டும் கரெக்டாக போடணும், இல்லாட்டி சொருகுனது உள்ளே இருந்துக்கிறோம். அப்புறம் ஐயா அப்பா ஐயா அப்பான்னு கத்தணும். வாட்ச்மே நான் நேரம் டீ சாப்பிட போயிருப்பாரு, அவர் வரமாட்டார். அவர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனே நீங்க அது அங்கேயே இருக்கட்டும், நீங்க போங்க. இவர் வாசலே உட்காந்துருப்பாரு, ஐயா என் காடு இல்லாம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் சாமி. இதெல்லாம் இருந்தா கூட தொழில்நுட்பம் வங்கி பணியை எப்படி எளிமையாக்கி இருக்கிறது அதெல்லாம் நல்லது. நான் 1984 பேங்க்ல ஜாயின் பண்ணேன். அப்போ பெரேடு வச்சு எழுதுவான், டோட்டல் போட்டு நீள நீளமா டோட்டல் போடணும், அதுவும் நாங்க பார்த்துருக்குறோம். இப்போ இப்படி தட்டினா போதும், கல்கட்டாவில் இருக்கிற அக்கௌண்ட்ல என்ன இருக்கு அது இங்கே வரும், இங்கே இருக்கிறது அங்கே போகும். நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் அதுக்கெல்லாம் முன்னாடி வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பணம். 1-7 நீங்கள் பணம் அனுப்புனீங்கன்னா அதுக்கு எந்த வசூலும் கிடையாது, ஃப்ரீ அரசாங்கம் சொல்லியிருக்கு. முன்னாடி டிராஃப்ட் வாங்கணும், டிராஃப்ட் வாங்கி பண விடைத்தாள் டிடி டிமாண்ட் டிராஃப்ட் வாங்கி போஸ்டில் போட்டு அனுப்பணும், போகிற வழியில் எவன் வேணாலும் அதை எடுத்துக்குவான், அப்படி இல்லைன்னா அது தொலைஞ்சு போகும், பணம் போய் சேராது. இப்போ அப்படி இல்லை, இங்கே கொடுத்த அடுத்த நிமிஷம் அந்த பார்ட்டிக்கு பணம் போகுது, அவர் அக்கௌண்ட்டில் மொபைலில் மெசேஜ் வருது, உடனே சரக்கு அனுப்பி விட்டுறாரு. அப்படின்னா வணிகம் என்பது எத்தனை வசதியாக மாறி இருக்கிறது. நல்லா பேசியிருக்கிறார். இப்போ நரேந்திரனா வாங்க ஐயா, அவருக்கும் கொஞ்சம் பாவம் கைத்தட்டி வைங்க ஐயா. வணக்கம் வணக்கம் நண்பர்களே. சிரிப்போம் சிந்திப்போம், இவ்வளவு நேரம் சிரிச்சாச்சு, இப்ப கொஞ்சம் சிந்திப்போமா? எல்லாரும் சிரிக்காம சிந்திங்க. முதல் விஷயம் நெருப்புன்னு சொன்னாங்க, முதல் டெக்னாலஜி கிரியேட் ஆனது. நெருப்பால ஆக்கப்படுறது அதிகமா இருக்கா இல்ல அழிக்கப்படுறது அதிகமா இருக்கா? சோறாக்குறது அதிகமா இருக்கு இல்ல சார்? ஆக்சிடென்ட்ஸ் அது இருக்கும்ல இருக்கு சொல்லுங்க. ஆனா ஒரு ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்கத்தை விட இது அழிவு தான் அதிகம் நெருப்புல. அடுத்து அக்ரிகல்ச்சர், பிரசன்ட் டே அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமா சோறு போடுது, விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எனக்கு கொஞ்சம் புரியல சென்னையில் அப்புறம் ஏன் சென்னைன்னு சொல்ற பாருங்க, தமிழ்நாட்டில் அப்புறம் ஏன் விவசாயிகள்லாம் சாகுறாங்க தற்கொலை? இந்தியா முழுக்க தான். ஆ அதான் முக்கியமா தமிழ்நாடு வச்சுக்கல வாழ பிடிக்கல இல்ல, அப்புறையே நிர்வாணமா போய் டெல்லியில போய் போராடணும். அந்த ஊர்ல அப்படி இருந்தா அழகா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க.
இல்ல நான் முதல்ல சொன்ன கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டு என்னைய மாட்டி விட்டுறீங்க போல. இல்ல நான் முதல்ல அதான் சொல்லிட்டேன், சிரிப்போம் சிந்திப்போம். இவ்வளவு நேரம் சிரிச்சாச்சு, இப்ப கொஞ்சம் சிந்திப்போம். நல்ல கேள்வி. அடுத்து நானோ டெக்னாலஜி, தண்ணி பிரச்சனையெல்லாம் தீக்குதுன்னு சொன்னாங்க, அப்புறம் ஏன் சென்னையில இன்னும் குடத்தெல்லாம் தூக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? தண்ணி கிடைக்கல இல்ல. அடுத்து மெடிசன் சொன்னாங்க, 37 வயசு வரைக்கும் தான் நமக்கு ஆயுள் காலம் இருந்தது, இப்ப 63 ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கும்? இல்ல எத்தனாவது இடத்துல இருக்கு இந்தியன் பாப்புலேஷன்? செகண்ட் பிளேஸ். என்ன கேள்வியா கேக்குறீங்களா இல்ல நீங்களே பேச போறீங்களா? வருதுன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னொன்று, ஆம்புலன்ஸ் சொன்னாங்க உண்மையாகவே கஷ்டம்தான். அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொன்னாங்க, அவங்களோட மாமாவை பற்றி சொன்னாங்க. இப்போ எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, விரைவு சேவைலாம் வந்துருச்சு. அப்புறையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் எப்பயுமே ஒரு வீடியோ வருது, ஆக்சிடென்ட் ஆகி சாகிறவங்கள வீடியோ எடுக்கிறது. கூட யாரும் போய் ஹெல்ப் பண்ணல இல்ல? இல்லை, இப்போ எத்தனை பேர் அப்படி காப்பாற்றப்படுறாங்க ஆக்சிடென்ட் ஆகி? ஆம்புலன்ஸ் இல்லை, டீசல் இல்லை, இதெல்லாம் நடக்குது. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை டெக்னாலஜிக்கலா சொல்லுவோம், அதோட வீடியோஸ் போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கும். வீடியோஸ் மட்டும் பார்த்து என்ன பண்ண போறோம்? மெடிசன் சொன்னாங்க, டாக்டர் வந்து ஊர்ல இல்லைனா வீடியோ கால் பண்ணி மெடிக்கல் சப்போர்ட் எல்லாம் பண்ணிக்கலான்னு. வீடியோ கால் நம்ம அதுக்கா பண்ணுவோம்? எது எதுக்கோ பண்ணுவோம். சிடி ஸ்கேன் சொன்னாங்க, அதோட பக்க விளைவுகள்லாம் தெரியுமா? முதல்ல உள்ள போய் பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ள போனாவில் அந்த வலி தெரியும். ஸ்கேனுக்குள்ள போனா ஓன்னு சத்தம் இருக்கும், மூச்சு முட்டும், அது ரொம்ப கஷ்டம். பின்விளைவு ரொம்ப அதிக வலியை உண்டாக்கும். கிரெடிட் கார்டு எங்க போனாலும் வைக்கலாம்னு சொன்னாங்க, அதை வச்சா வச்சு செஞ்சிருவாங்க. ஏன்னா ஹேக்கர்ஸ் இப்போதைக்கு அது ஒரு ட்ரெண்டா வந்துகிட்டு இருக்கு. யாரும் பாக்கெட்ல காசு இல்ல, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம். கிரெடிட் கார்டோட நம்பர்ஸ் தெரிஞ்சிச்சுனா அவ்வளவுதான், ஹேக் பண்ணிரலாம். அதுக்கே ஃபோன் பண்றாங்க. கூகுள் மாமா ஜாப்ஸ் மட்டும் தான் சொல்லுவாரா இல்ல என்னென்ன சொல்லுவாரு? அதே அவர் செஞ்ச தப்பு, கூகுள் சித்தப்பானாவது சொல்லிருக்கணும், மாமான்னு சொல்லிட்டாரு, தேவையெல்லாம் மாட்டிக்கிட்டாரு. இல்ல நடுவர்களே, நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான், குரங்க கிட்ட மாட்டிக்கிட்ட சந்தன மாலைதான். ஏன்னா டெக்னாலஜியை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது ஒரு சந்தன மாலைதான், ஆனா குரங்கு கையில மாட்டிக்கிச்சு, அதான் கஷ்டம். சரி, நன்றி நன்றி. நரேந்திரன், விவேகானந்தரது இயற்பெயர், பிறவியில அவங்க அப்பா அம்மா வச்சது நரேந்திரன். சிந்திக்க தெரிந்த மனிதர்களுக்கு இந்த நரேந்திரன்ற பேர் வைக்கலாம். நல்லா சிந்திக்கிறாரு, கொஞ்சம் அந்த டென்ஷன் அவருக்கு இருக்கு, அதனால அதை கேள்விகளாக மாத்திட்டாரு. அந்த கேள்விகளில் நியாயம் இருக்கு, இந்த கேள்விகள் உண்மையிலேயே அருமையான கேள்விகள். அவர் ஒன்று கேட்டாரு, டெக்னாலஜி வந்திருக்கே எத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகளா கேட்டு அடிக்கிறாரு. அவர் தலை சீவும் போதே நினைச்சேன் இது வித்தியாசமான சீவலா இருக்கே. அப்புறம் வந்த உடனே ஒன்னு ஆரம்பிச்சாரு, இதுவரைக்கும் சிரித்தோம், இனிமேல் சிந்திப்போம் அப்படின்னு நம்மளை பயமுறுத்தினாரு. ஆனா நல்லா பேசியிருக்கிறாரு, புத்திசாலித்தனமா பேசியிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகள். ரொம்ப சிரமம் இந்த அணிக்கு தான், ஏன்னா திரு மாரியப்பன் சார் அவரை பேராசிரியராக இருந்து சிரமப்படணும் இந்த நேரத்தில். ஏன்னா இவர் சிரிக்காதே, சிந்தி கையை கட்டு. இந்த எல்கேஜி பசங்க பாத்ரூம் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்கேஜியில் இப்படி கை கட்டி இப்படியே போவாங்க.
டேய் பாத்ரூமுக்காவது கையை வீசிட்டு போகலாரா அவன் மிஸ்ஸு சொல்லியிருக்கோம், இப்படியே போ, திருப்பி அங்கேருந்து கையை கட்டி இப்படியே வருவாங்க. அது மாதிரி கையை கட்ட சொல்லிட்டாரு. இப்போ சார் என்ன பண்ண போறாரோ, நிறைவாக மாரியப்பன் சார் வாங்க சார். ஸோ இந்த பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு ராஜா சார் அவர்களுக்கு முதல்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது பொறியியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரியில் தமிழ் கேட்க வேண்டும் என்று நீண்ட நாளாக ஆசை எனக்கு. ஏனென்றால் உலகமெல்லாம் தேமதர தமிழோசை கேட்கும்படி செய்ய வேண்டும் என்று பாரதி கூறி, எப்படினாலும் நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷாக இருக்கலாம், ஆனால் நம்ம சிந்திக்கிறது வந்து தாய்மொழியில் தான் சிந்திப்போம். எவன் ஒருவன் தாய்மொழியில் சிந்திக்கிறானோ அவனால் அதை கம்யூனிகேட் பண்ண முடியும். எந்த மொழியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஹிந்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த விஷயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காமராஜ் கல்லூரியில் ஒரு தமிழ் சொற்பொழிவு, தமிழ் பட்டிமன்றம் ஏற்பாடு செய்த மேனேஜிங் போர்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். சார் பட்டிமன்றத்து ராஜா, பட்டிமன்றத்துக்கும் அவர் தான் ராஜா. இது வந்து உலகம்லாம் எப்போ தெரியும் அப்படின்னா, இந்த மீடியா, மீடியா எப்போ வந்ததோ அதுதான். எதிரணியில் சொன்னவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரே ஒரு டெக்னாலஜியை மட்டும்தான் பேசினாங்க, மொபைல் டெக்னாலஜி. ஆமாம், ஆனால் மொபைல் டெக்னாலஜியை தவிர ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது. நம்ம காலேஜிலே பாலிமர் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அந்த பாலிமர் டெக்னாலஜியில் தியாகராஜா காலேஜ் மதுரையை சேர்ந்த ப்ரொஃபஸர் வாசுதேவன் என்பவர் பிளாஸ்டிக் ரோடு போடலாம், அதோடைய லைஃப் எவ்வளவு, இந்தியாவில் கிட்டத்தட்ட 40 லட்சம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது, இந்த ரோடை வந்து பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா அதனுடைய தரமும் நல்லாயிருக்கும், மழை நேரங்களில் வந்து வீணாகாது, அந்த ரோடு வீணாகாது, மெயின்டெனன்ஸ் கம்மியாக வரும், 1 கிலோமீட்டருக்கு 50,000 ரூபா மெயின்டெனன்ஸ் கம்மியாக வரும்னு கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாலிமர் டெக்னாலஜி. ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு மொபைல் டெக்னாலஜி. அதை முதல்ல இருந்து அந்த கருத்துல இருந்து வெளியில வரணும். 3 பேர் வெளியில வாங்க, மொபைல தூக்கி எறிங்க. ரெண்டாவது, மன்னராட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மன்னருக்கு என்னென்ன வசதிகள் இருந்ததோ அதை விட அபரிதமான வசதிகள் நம்மகிட்ட இருக்கு. ஒரு மன்னர் இன்னொரு இடத்துக்கு போகணும்னா குதிரையில தான் போகணும், டைம் ஆகும், ஃப்ளைட்ல ஏறி அழகா போயிடலாம். ஒரு மன்னர் இன்னொரு ஒருத்தர்கிட்ட தான் மெசேஜ் அனுப்பணும், ஆனா இப்ப என்ன பண்ணலாம், மொபைல்லயே மெசேஜ் அனுப்பிடலாம். ஸோ ஒரு மன்னர்கிட்ட இருக்க அளவுக்கு அதை விட அதிகமான தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்கிறதுனால வசதிகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் உலக மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கிறது. இந்த மக்கள் தொகை கூடுவதற்கு சர்வீஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கேற்றாப்புல டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தால்தான் நம்மளுடைய அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். மருத்துவத்துறையில் நிறையா சொன்னாங்க, சிடி ஸ்கேனில் இதெல்லாம் வருது, பெயின் வரும் அந்த மாதிரி அப்படின்னு. இப்போ ஒரு நேனோ சயின்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேனோ போட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு திசு. அந்த நேனோ போட்டை வந்து இன்செர்ட் பண்ணிட்டா எந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுமோ அந்த இடத்துல போய் என்ன நோய் இருக்குது, அதனுடைய காரணம் என்ன, அதுக்கு என்ன இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேனோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நண்பர் சொன்னார், மொபைலில் வந்து ஃபுட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி வசதியான ஃபுட்டுலாம் நம்ம முன்னாடி காலத்தில் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. நாங்கெல்லாம் பழைய சோறு தான் சாப்பிட்டோம். ஆமாம், இட்லிங்கிறதே ஒரு ஆடம்பரமான உணவு மாதிரி தான். தீபாவளி இட்லி சாப்பிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய கல்ச்சரை காமிக்கணும்னா கூட, இப்போ உன் சமையல் அறையில்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, இந்த பொறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சா, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் வரும். ஸோ இது வந்து ஃபுட் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புரட்சி வந்து மாணவர்கள் வெளியில் போய் ரோட்டில் உட்கார்ந்து தான் செய்யணும்னு கிடையாது. மீத்தேன் எரிவாயு பிரச்சனை, தஞ்சாவூர் வந்து அந்த மீத்தேன் எரிவாயு எடுக்கிறனால பாலைவனம் ஆகும்னு சில விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சென்னை ஐஐடியில் உள்ள கடலியல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவர்கள் இப்பொழுது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கடலில் வந்து மீத்தேன் இருக்குது, அதனுடைய அளவு வந்து தஞ்சாவூரில் இருக்கிறத விட 3 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். ஒரு கோடு சின்ன கோடாக இருந்தால் அதை பெருசாகணும்னு ஒரு பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் போதும். ஸோ இந்த தஞ்சாவூர் அதனால் காப்பாற்றப்படும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி மூலமாகவும் நம்மளுடைய ஒரு ஒரு பிரச்சனை இருந்துன்னா அதை சால்வ் பண்ண முடியும். எல்லாரும் வந்து இப்போ நெகட்டிவாக மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதே சொல்கிறாங்க, பாசிட்டிவாக யூஸ் பண்ணி. என்னுடைய பையன் நேற்று எனக்கு வாரிசு சான்றிதழ் வாங்க வேண்டியிருந்தது, காலேஜுக்கு நான் வர வேண்டிய சூழ்நிலை, நான் அவனை அனுப்பினேன். என் கூட பிறந்தவன் 5 பேர் சிஸ்டர்ஸ், எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க, ஆதார் ஒரிஜினல் கேட்குறாங்க. இதே என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு வீட்லையும் போய் தேடி வாங்கியிருப்பேன். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு மொபைல் சென்டருக்கு போனால் எல்லாருடைய ஆதார் ஜெராக்ஸ் இருக்குது ஆல்ரெடி, டவுன்லோட் பண்ணால் இ ஆதாரை கொண்டே காமிச்சா சைன் வாங்கிட்டு வந்துட்டான். வெரி குட்.
சோ எல்லாருமே வந்து பாசிட்டிவா யூஸ் பண்ண பாருங்க. இப்ப ரீசெண்டா கூட டாக்டர் ராஜலட்சுமின்னு நமக்கு வந்து நம்ம காலேஜ்ல எங்களுடைய மாணவர்களுக்கு சொற்பொழி வாட்டினாங்க. அவங்க வந்து சோசியல் மீடியாவை எப்படி பாசிட்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணி இப்ப வேர்ல்டு பேங்க்ல வந்து ஜாபு போயிருக்கிறாங்க. சோ நெகட்டிவ் சைடே நம்ம பார்க்க கூடாது, பாசிட்டிவா என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். காவல்துறை எடுத்துக்கோங்க, நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற சதவீதத்துல காவல்துறை கிடையாது, ஆனா குற்றங்கள் குறைஞ்சிருக்காது. காரணம் என்னன்னா மூன்றாவது கண் என்னப்படும் சர்வேலன்ஸ் கேமரா, சிசிடிவி. அந்த கேமரா வச்சு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட், இப்ப ரீசெண்டா கூட நேற்று ஒரு ஆக்சிடென்ட் இருந்தது, ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கும் போது சாலையில ஒரு வாகனம் மோதிருது. இதே அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னா அதுக்கு பக்கத்துல சார்ஜி போட்டு எல்லாம் பண்ணிருக்கணும். ஆனா இப்ப வந்து ஈஸியா அந்த சிசிடிவி கேமரா வச்சு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி வந்து குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி குற்றவாளிகளை வந்து கான்பரன்ஸ், வீடியோ கான்பரன்சிங் மூலமா அவங்கள இது பண்றதுனால போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்காது. அடுத்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த தொழில்நுட்பம் இருக்கிறதுனால அந்த ஃபிளைட் வந்து அமெரிக்கா தயாரிச்ச ஃபிளைட்டு, அது அமெரிக்காவே ஒத்துக்கிட கூடாதுன்னு பாகிஸ்தான்ட ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா இந்த தொழில்நுட்பம் உள்ள ஃபிளைட்டை எந்த ஒரு எதிரியும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்குறாங்க அமெரிக்கா. அந்த அவங்களுக்கு சேல் பண்ணும்போது அந்த தொழில்நுட்பத்தை மிஞ்சிற வகையில நம்மளுடைய தொழில்நுட்பம் இருந்திருக்கு. அதே மாதிரி வங்கி பணியில சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ மே சராசரி வருமானம் பார்த்தீங்கன்னா சராசரி, இப்போ பசங்களுக்கு இப்போ பிளஸ் டூ பசங்க தான் வந்திருக்கிறாங்க, சராசரி மனிதனுடைய வருமானம் தொழில்நுட்பத்துறையில் வேலை பார்க்கனுடைய வருமானம் வந்து மற்ற வேலை செய்வர்களோட டபுள் மடங்கு தான். இது வந்து எல்லாரும் இப்ப வேலை வாய்ப்பு இல்லைன்னு பொய்யான ஒரு பிரச்சாரம் இருக்கு, அப்படிலாம் கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா ஸ்கில்டு இன்ஜினியரா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கில்டு இன்ஜினியருக்கு வந்து காமராஜ் காலேஜ்ல இருந்து நாங்க ட்ரைனிங் நிறைய கொடுக்குறோம். அதே ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு நரேந்திரன் சொன்னாரு தண்ணீர் பிரச்சனை அப்படின்னாரு. இப்ப தண்ணீர் பிரச்சனைக்கு வந்து ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க, சாதாரண டெக்னாலஜி. எல்லார் வீட்லயும் வந்து என்ன பண்ணலாம், மழைநீர் சேகரிப்பு பண்ணலாம். ஆனா பெய்யணும்ல, மழை பெய்யுற நேரத்துல சேமிக்கணும். நம்ம அதை மறந்துட்டு மழை இப்போ டெக்னாலஜி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி மொபைல் டெக்னாலஜி, சிறு வியாபாரிகள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி பக்கத்தில் ஒரு ஊரில் நைட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சிறு வியாபாரிகளை என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு. விவசாயிகள் விவசாயத்தில் வந்து இந்தியா வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்கு. உலகத்துக்கு நம்ம உணவு வந்து ஏற்றுமதி தான் பண்ணிட்டு இருக்கவே ஒழி எந்த நாட்டில இருந்து இறக்குமதி பண்ணல, உணவு வந்து இறக்குமதி பண்ணல. ஒன்னு ரெண்டு பிரச்சனைகள் விவசாயிகள் போராடி இருப்பாங்க, அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. ஸோ ஒட்டுமொத்தமாக டெக்னாலஜி வந்து நம்மளுடைய சமுதாயத்திற்கு வரமே என்று கூறி முடிக்கிறேன். தேங்க்யூ. அருமை அருமை சார், ரொம்ப தெளிவா தயாரிச்சு அருமையா பேசியிருக்கிறார். வெறும் மொபைல் மட்டும்தான் டெக்னாலஜியா, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நரேந்திரன் அப்படின்னு அவர் கேட்டார். உங்களுக்கு மொபைலை தவிர எதுவுமே தெரியாதா? உலகம் எவ்வளவு வளர்ந்து இருக்கிறது, இத்தனை வளர்ச்சிக்கு ஒரு மன்னர் அந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட நாம் இன்றைக்கு வசதியாக வாழ்கிறோம். எப்பவாவது திருமல நாயக்கர் மகாலுக்கு போயிருந்தீங்கன்னா மதுரையில் இருக்கு, அங்கே ஒரு பெரிய இந்த ராஜாக்கள் உட்கார சேர் இருக்கும், அந்த சேரை போட்டு சுத்தி கண்ணாடி மாதிரி வச்சு யாரும் தொடக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. நம்மால் அதை போய் தொட முயற்சி பண்ணுவான், பண்ணி அது இன்னும் கிட்ட போனா பேர் எழுதிடுவான். அவர் பேர் எழுதிட்டாருன்னா அவர் மன்னருக்கு சமம். அங்க இருக்கிற தூண்ல எல்லாம் பேர் எழுதியிருப்பாங்க, இவங்க வீட்டுல தரையில எழுதின மாதிரி. அதனால அன்றைக்கு அப்படி ஒரு சிங்காசனம்னு அதுக்கு பேரு, இந்த சிங்காசனம்னா என்ன, இந்த முனையில சிங்க மாதிரி ஒரு உருவம் இருக்கும், உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு நம்மால் கல்யாணத்துல பாருங்க, பொண்ணு மாப்பிள்ளை சிங்காசனமா, மயிலாசனம், குயிலாசனம், விதவிதமான ஆசனம், அது உட்காந்து அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கா. யோசிச்சு பாருங்க, இது மாதிரி மன்னர் இருந்திருப்பாரா? அவர் எங்க போனாலும் இந்த ஒரு ஆசனத்தை தூக்கிட்டே போயிருப்பாங்க, அப்படிதாங்க இருந்திருக்கோம். போற இடமெல்லாம் உட்கார்றதுக்கு சேர் கிடையாதுங்க. நாங்க பள்ளிகள் கல்லூரிகள்ல படிச்ச காலத்திலே தரையில தான் உட்கார வைப்பாங்க. காலேஜுக்கு வரும்போது கொஞ்சம் சேர் வந்தது, அப்போல்லாம் ஒரு மட்டமான சேர் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, வலு வலுன்னு சேரு, சம்மன் உட்காந்து எல்லாம் மேலே உட்காந்து இப்படி அப்படி இப்படி ஹாயா சாஞ்சிக்கிறான். நாங்கள் தரையில் சம்மணம் கூட்டி காலை மடக்கி மடியில் ஒரு பைக்கட்டை வச்சு, சில பேர் பைக்கட்டை கீழே போட்டு அது மேலே உட்காந்துருப்பான், உயரம் தெரியட்டும்னு. எவ்வளவு மாற்றம் வந்திருக்கியா, இதெல்லாம் டெக்னாலஜி இல்லையான்னு சார் கேட்டாரு. உண்மையிலேயே அருமையான கேள்வி, அவருக்கு எல்லார் சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
நிறைவாக வாங்க மேடம் டாக்டர் லக்ஷ்மி அவர்கள், அவங்களுக்கு நீங்க விடாம கை தட்டுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். காமராஜ் கல்லூரியில் ஒரு தமிழ் மன்ற நிகழ்ச்சி போல இன்னைக்கு இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த எங்கள் கல்லூரி நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி எங்கள் கல்லூரியை நாடி வந்த அனைத்து மாணவ செல்வங்கள், அவர்களுடன் வந்த அவர்களது ஆசிரியர்கள், இங்கு பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்கள் எல்லோரையும் இந்த மாலை சமயத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக பொதுமறையாம் நமது திருக்குறள், அதை வான்மறையாய் வையமெங்கும் எடுத்து செல்லும் சீரிய பணியாற்றிய திரு சாலமன் பாப்பையா பேரவையில் இருந்து கர்மவீரர் காமராஜ் அவருடைய பெயரால் அமைந்த இந்த கல்லூரி அவைக்கு நம்மிடையே வந்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பு செய்து வரும் திரு ராஜா சார் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி, வரமா சாபமா? இது ஒரு பட்டிமன்ற தலைப்பாவே எடுத்துக்கிட்டாலும் நான் எந்த பக்கம் உட்கார்ந்துருந்தேன், சாபம். ஆனா உண்மையில சொல்றேன், தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாம யாருமே இன்னைக்கு இருக்க முடியாது. அப்ப நான் அந்த பக்கமா? இல்லை, நான் இந்த பக்கம்தான். எல்லா கணினி, அவர் சொன்னாரு எல்லாரும் செல்போன் மட்டும் நினைக்கிறீங்கன்னு. இல்லை இல்லை, கண்டிப்பாக ஒரு கம்ப்யூட்டர்லன்னா அன்னைக்கு நான் ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்க முடியாது. அவ்வளவு நல்ல ஒரு படிப்பு முறைகளும் செயல் திறனும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நாங்கள் போகிறதெல்லாம் டெக்னாலஜி தான். டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிற கல்லூரி தான் இந்த கல்லூரி. அதில் இருந்துட்டு நான் சாபம் அப்படின்னு பேச வரணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ ஊரெல்லாம் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இருக்குதானே, பஞ்சம்தான். ஆனாலும் ஒருத்தர் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தமிழ்நாட்டில் தண்ணி தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்றாரா இல்லையா? சரியா? சோ எல்லாரும் சொல்றதையும் அப்படியே கேட்டுக்கணும்ல, இல்ல இல்ல தப்பு, அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சாதக பாதகங்களை அலசணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அதுக்காகத்தான் சாபம். சரியா? தொழில்நுட்பங்கிறது முக்கியம், தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை சரியாகவும் முறையாகவும் பயன்படுத்துறோமா அப்படிங்கிற பக்கத்துல வந்துதான் இதை வந்து நான் சாபம் அப்படிங்கிற அணியில வந்து பேச வந்திருக்கிறேன். சரி, இப்ப தண்ணி பிரச்சனையவே எடுத்துக்கோங்களே, அதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம எல்லாருமே படிச்சுட்டு இருந்திருப்போம் சின்ன வயசுல, ராஜா இருந்தாரு, ராஜா இந்த ராஜா இல்ல, அந்த காலத்துல இருந்த ராஜா குளம் வெட்டினாரு, ஏரிய வச்சாரு, கோயில் இருந்தது, கோயிலுக்கு ஒரு குளம், குளத்துக்கு ஒரு நீர்வழி தடம், அந்த நீர்வழி தடத்தை இணைக்கக்கூடிய ஏரிகள் அப்படின்னு ஒரு பெரிய வரலாறு உலகம் பூராவுமே சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழகத்துல, தமிழகங்கிறது ஏன் எடுத்துக்கிறோம், இந்தியா ஃபுல்லாவுமே ஒரு நல்ல நீர் மேலாண்மை திட்டங்கள்லாம் இருந்தது. அந்த நீர் மேலாண்மை திட்டம்லாம் இன்னைக்கு என்ன, எங்க போயிடுச்சு? ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம் எல்லாம் சொன்னாங்க. பாதி கல்வி கூடங்கள், ஆலைகள் எல்லாம் எங்க போயிட்டாங்க? குளங்கள்லாம் எங்க போச்சது? குளங்கள்லாம் கட்டடங்கள், கட்டடங்கள் பூரா டெக்னாலஜி, டெக்னாலஜி பூரா டெவலப்மெண்ட், தண்ணி மட்டும் எங்க போகும்? அது எங்கேயோ வந்து எங்கேயோ போயிருது. அதை இருக்க நம்ம இடமும் கொடுக்கல, அதுக்கு நம்ம கிட்ட இருக்கவும் பிடிக்கல, வந்த வேகத்துல போயிருச்சு. இப்ப ஜப்பான் எடுத்துக்கிறாங்க, ஜப்பான்லயும் இதே மாதிரி தண்ணி அங்க இல்லாத டெவலப்மெண்ட் கிடையாது. ஆனா அவங்க அந்த தண்ணீரை எப்படி முறையா சேமிச்சு வச்சு அவங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் செலவழிச்சுக்கணும் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தோட இருக்கிறாங்க. இஸ்ரேல் அங்க உள்ள தொழில்நுட்பம், சொட்டு நீர் பாசனம், அதை பத்தி எல்லாம் நடுவர் அவர்களே சொன்னாங்க. அரபு நாடுகள், அரபு நாடுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா 40% தான் அவங்களுக்கு இயற்கையான தண்ணீர், மீதி ஒரு 50% வந்து மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் சேமிப்பு அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 10% வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படி வச்சு அவங்க அழகாக மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஏன் இதெல்லாம் நம்ம ஊர்ல செய்ய முடியாதா? நம்ம ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளோட மேலாண்மை திட்டங்கள் எப்படி இருக்கு? எல்லா இடத்துலயும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இல்லை, மழை தண்ணீர் எல்லாத்தையும் சேமிக்கிறோம்னு மழைநீர் திட்டம்னு போட்டாங்க. மழைநீர் திட்டத்துக்கு கால்வாய், தெருதோறும் கால்வாய், ஆனா எந்த இடத்துலயாவது இந்த கால்வாய் ஒன்னா சேர்ந்துதா? சேரவே இல்லை. இந்த தெருவில் உள்ள கால்வாய் இங்க இவங்களுக்கு மட்டும்தான், அந்த தெரு கால்வாய் அவங்களுக்கு மட்டும்தான், அப்படித்தான் போயிட்டு இருந்தது. அப்ப மேலாண்மை திட்டம் அப்படிங்கிறது முறையா வழி நடத்தப்படவில்லை, அதைத்தான் நம்ம சொல்லணும். அதே போல ஒரு நியூஸ் படித்தேன், உயர்மின் அழுத்த கோபுரம், அது சண்டிகர்ல இருந்து இங்க கரூர் வரைக்கும் 1853 கிலோமீட்டர், 800 மெகாவாட், 8000க்கு மேல அந்த மின் கோபுரங்கள் அதெல்லாம் வைக்க போறாங்க. அதெல்லாம் வைக்கும்போது இது வந்து டெக்னாலஜி தான், நல்லது தான், சமூகத்துக்கே நல்லா யூஸ் ஆகும். ஆனாலும் அந்த இடத்துல உள்ள பாதிப்பு, அந்த வழித்தடம் பூரா உள்ள பாதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கனெக்ஷனுமே இல்லை. டியூப்லைட் போய் பிடிச்சோம்னா என்ன ஆகுது? டியூப்லைட் எரியுது, தன்னாப்புல எரியுது, ஒரு கனெக்ஷன் கிடையாது, வயர் கிடையாது. டியூப்லைட் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த என்விரான்மெண்ட்ல இருக்கிறதுல எரியுது. அப்போ அந்த அளவுக்கு சூழ்நிலையை சிதைக்கிற மாதிரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? அப்புறம் இன்னொரு ஒரு சின்ன சிந்தனை, செல்போன். செல்போனை பற்றியே நம்ம எல்லாருக்கும் தெரியும், செல்போன் டவர்னால சிட்டுக்குருவியெல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னு. நம்ம வீட்டு பெண் சிட்டுக்கள், நம்ம ஊரில் உள்ள பெண் குழந்தைகள் இந்த செல்போன் தாக்கத்தினால கதறி அழுததையும் அழுது துடித்ததையும் நாமளே எல்லா இடத்துலையும் கேட்டோம். அதை பற்றின ஒரு சின்ன சிந்தனையோட நான் சொல்லி முடிக்கிறேன். பொள்ளாச்சி ஊரிலே ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தந்தையும் தாயும் இன்று என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? கண்ணீர் விட்டு அழுதால் கூட நாங்கள் காத்து வந்த கண்ணியம் கலைந்து விடும், ஆனால் அடங்க மறுக்கும் வேதனை இதயத்தில் இன்றும் கூட ரணமாகத்தான். ஊருக்கும் பேருக்கும் இது பெரிதில்லை, ஆனால் நீதிக்குமா நாங்கள் நினைவில் இல்லை? இந்த தாக்கம், இதை வந்து இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோட ஒரு பெரிய பாதகமாக நான் நினைக்கிறேன். ஸோ வரையறுக்கப்பட்ட நெறிமுறைகளோட வரலாற்றை முழுமையாக உணர்ந்து நம்மளோட அடிப்படை பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு என்ன உண்டு அதை நினைத்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை சரியான முறையில் கையாண்டா அது நல்லதே, நமக்கு ஒரு விடிவு காலமாக இருக்கும், இல்லைன்னா அது ஒரு சாபமாக. வாய்ப்புக்கு நன்றி. பெரியோர்களே, லக்ஷ்மி மேடம் அவர்கள் நிறைவாக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். உயர் மின்னழுத்த கோபுரத்திலிருந்து தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டு காட்டியிருக்கிறாங்க. நீங்க அப்படியே மயங்கி இருக்கிறீங்க, ஒரு சிலர் மெல்ல கிளம்பிடுச்சு. அட்டண்டன்ஸ் இல்லை, இல்லை அட்டண்டன்ஸ் இருந்தாலே நாங்கள் கிளம்பிடுவோம், இது அட்டண்டன்ஸ் இல்லை. அதனால் இது குளிரூட்டப்பட்ட அறையில் ரொம்ப நேரம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான், வெளியில் போகணும்னு தோணும். ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கலாமா தீர்ப்புக்கு, இல்லை உடனே ஒரு வரியில் முடிக்கணுமா? ஒரு வரியில் முடிக்கணுமா? ஆ சரி, இல்லை இல்லை அதுதான் சரி. ஏன்னா இல்லை உள்ள உண்மையை சொல்கிறேன் தம்பி, எந்த நிலத்தில் விதைக்கணுமோ அங்கே தான் விதைக்கணும், எந்த நிலத்தில் அப்படியே விட்டுறணுமோ அதை விட்டுறணும். இந்த தலைமுறை கேட்க விரும்பாத தலைமுறை. நான் ஏன்னா நான் இவங்களுக்காக மட்டும் பேசக்கூடாது, இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்தீங்கன்றது ரொம்ப பொறுமையான விஷயம். ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்ம மனசில் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏன்னா நீங்கள் சொன்னதுனால நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். நாங்கள் எல்லாரும் அந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பேச்சை கேட்டிருக்கிறோம். அவர் ரொம்ப பக்கத்தில் அவர் பேசும்போது நான் நின்றுக்கிறேன், 1975. அதுக்கப்புறம் தான் அவர் மரணமானார், காலமானார்னு சொல்லணும், அதான் சரி. கோபப்பட்டார் அந்த மேடையில், ஒரு ஃபோட்டோ எடுத்தவங்கள திட்டினார், ஓயாமல் என்னை எடுத்து என்ன செய்ய போறேன்னார். டாக்டர் கலைஞர் பேச்சு நான் கேட்டிருக்கிறேன், எம்ஜிஆர் பேச்சு கேட்டிருக்கிறேன், கூட்டத்தில் 1000 இல்லை லட்சக்கணக்கான கூட்டம் வரும், அப்போல்லாம் டிவி இல்லாததுனால எங்களுக்கெல்லாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு கூட்டத்தில் ஓடி இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அது அவசியம் இல்லை, நிறைய பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது, தெரிஞ்சவங்களுக்கு அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்கள் விருப்பப்படி என்னோட ஒரே வரி தீர்ப்பு, அது ரொம்ப நல்லா அந்த தம்பி சொன்னார், தொழில்நுட்பம் அப்படின்றது இல்லாமல் வாழ முடியாது.
மைக் இல்லாம பேச முடியாது, ஏசி இல்லாம இருக்க முடியாது, ஏன் அடுப்பு இல்லாம சமைக்க முடியாது, வரலாற்று சக்கரத்தை பின்னோக்கி திருப்ப முடியாது. ஆனால் உங்க கையில இருக்கிற தொழில்நுட்பம், வீட்டில் இருக்கிற தொழில்நுட்பம் அல்ல, போக்குவரத்து தொழில்நுட்பம் அல்ல, பறக்கிற தொழில்நுட்பம் அல்ல, படிக்கிற தொழில்நுட்பம் அல்ல, நீங்கள் பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் உங்களுக்கு நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா என்று யோசித்து பாருங்கள். மேடம் ஒரு அழுகையோட முடிச்சாங்க. பொள்ளாச்சியில ஒரு பொண்ணு அழுத அழுகை, அண்ணா அடிக்காதீங்கண்ணா, விட்டுருங்கண்ணா, நான் ட்ரெஸ்ஸை கலற்றுகிறேன்னான்னு ஒரு பொண்ணு அழும்போது பல பேர் கண்ணீர் விட்டதை நான் நேரம் பார்த்தேன். அதை கேட்ட உடனே அழுத பெண்கள் ஆண்களே அழுதாங்க. ஐயோ இப்படி இருக்கே, இதுவும் தொழில்நுட்பம் தான். ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க, தனியாக இருக்கிறாங்க, நெருக்கமாக இருக்கிறாங்க. இது எல்லா காலத்திலையும் இருந்த காலம்தான். அதுக்கென்று ஒரு வயது வரும்போது குடும்ப வாழ்க்கை, ஆனால் அதை படம் எடுத்து ஆபாசமாக்கி அச்சுறுத்தி பல பெண்களின் வாழ்க்கையை தொலைக்கிற அளவு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நிறைய பெண்கள். அதெல்லாம் கணக்கிலேயே வராமல் போயிடும். இதற்கு உதவுவதற்கு தொழில்நுட்பம் என்று பெயரா? முன்னேற்றத்துக்கு உதவுமா, மோசம் பண்ணுவதற்கு உதவுமா? இதை நீங்கள் யோசியுங்கள். எதுவுமே ரெண்டு புறமும் வாய்ப்பு இருக்கிற கத்தி மாதிரி தான். கத்தியால் என்ன வேணாலும் செய்யலாம். தீக்குச்சியை கொண்டு தீபத்தை ஏற்றி திருக்குறளை படிக்கலாம், கூரையையும் எரிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். என்னை பொறுத்தவரை தொழில்நுட்பம் என்பது வரம்தான். அது இருப்பதனால்தான் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இல்லாட்டி நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. எனக்காக மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் படிக்கிற கல்வி எல்லாம் தொழில்நுட்பத்தை நோக்கித்தான். நாங்கள் படித்த காலத்துல என்ன ஆவோம்னே தெரியாம இருந்தோம். இன்னைக்கு என் பையன் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், கூகுளில் ஒரு 10 வயசு பையன் கூகுளுக்கு ஒரு மெயில் போட்டு அவன் கூகுளில் இருந்து பாராட்டுப்படுறான். இந்தியாவில் இருக்கிற பல குழந்தைகள் கூகுளில் நடத்துகிற எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படின்னா இந்த சமூகம் தொழில்நுட்பத்தை தவிர்த்து இனிமேல் வாழ முடியாது. முழுக்க நன்மையா கேள்விக்குறி. வளர்ந்தவர்கள், ஏன் யோசிக்க தெரிந்தவர்கள், நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வாழ்பவர்கள், முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் தொழில்நுட்பம் நன்மை. மோசம் பண்ண வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், இலங்கையில் குண்டு வச்சவங்க யார் யாருன்னு டெக்னாலஜி கண்டுபிடிச்சதுன்னு சொன்னாங்க. குண்டு வச்சதும் டெக்னாலஜி தான். ஒரு பக்கம் குண்டு வைத்து விட்டு அதை கண்டுபிடிக்கிறதுன்றது மோசம். தண்ணீர் நானோ டெக்னாலஜி. நாங்கள் இவ்வளவு தூரம் தண்ணீர் வற்றி போவதற்கு காரணமும் டெக்னாலஜி தான். டீப் வெல் அப்படின்னு பூமிக்கு அடியில் போனதெல்லாம் உறிஞ்சினதும் டெக்னாலஜி தான். 1000 அடி போடுறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியை உறிஞ்சினது டெக்னாலஜி தான். அப்படின்னா நன்மைக்கு ஏதுவாக பயன்படுத்துகிற டெக்னாலஜி தொழில்நுட்பம் நல்லது. அதை நீங்களும் நானும் தீமைக்கு ஏதுவாக பயன்படுத்தினால் அது மோசமானது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கரங்களில் அப்படின்னு எங்க காலத்துல சொல்லுவாங்க. அது எங்களுக்கு அப்பெல்லாம் புரியல. இதுலதான் உங்கள் வாழ்க்கை இருக்கிறது, அதைத்தான் அப்ப சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுலதான் உங்க வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் அழிவதும் முன்னேறுவதும் இதில் இருக்கிறது. முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். இனிமேல் இதை நீட்டி பயனில்லை. என்னை பொறுத்தவரை தொழில்நுட்பம் வரம்தான். ஆனால் அது உங்களுக்கு வரமா சாபமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதுதான் நல்லது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் எதிர்காலத்துல வேலை வாய்ப்பு வேண்டுமா, முன்னேற வேண்டுமா, இது மாதிரி நல்ல கல்லூரியில் சேருங்கள். எனக்கு என்னவோ எல்லாரும் சொல்வது போல என்ஜினியரிங்க்கு இனிமேல் எதிர்காலம் இல்லைன்னு நான் நினைப்பதில்லை. என்ஜினியரிங் தொழில்நுட்பம் என்பது அனலிட்டிக்கல் மைண்ட் இருக்கிறவனுக்கு செட் ஆகும். ஆய்வு சிந்தனை இருக்கிறவன் தொழில்நுட்பத்தை ஈஸியாக கற்றுக்கொண்டு மேலே போவான். ஒரு கூகுள் சுந்தர் பிச்சை போல, ஒரு சத்யா நாதல்லா போல மேலே போகலாம் என்ற சிந்தனை எவருக்கு இருக்கிறதோ. இன்றைக்கு உலக இந்தியர்கள் ஆளுகிறார்கள். சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் மேட்சை நீங்க பார்த்தீங்க, இந்தியா பாகிஸ்தான் இளைஞர்களா பார்த்துருப்பீங்க. மான்செஸ்டர்
அந்த ஓல்ட் ட்ராஃபோர்ட் அந்த ஸ்டேடியம் முழுக்க ஒரு ஓரத்தில் பச்சை கலர், ஆனால் ஸ்டேடியம் முழுக்க இந்தியாவின் சுதந்திர கொடி, மூவர்ண கொடி அங்கும் இங்கும் இருந்தது. இப்போ யாராவது ஆங்கில அந்த ரன்னிங் கமெண்ட்ரி நேர்முக வர்ணனை கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கிருந்து ஒரு ஆங்கிலேய விளையாட்டு வீரர், கிரிக்கெட் வீரர் சொன்னார், இதுவரைக்கும் இது மான்செஸ்டர், ஆனால் இப்போது அது இந்தியா அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்மளுக்கு தான் அங்கே இருந்தாங்க, இது எங்கள் ஊர் இல்லைடா, இது இப்போ இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா இது இந்தியாடா, இது மான்செஸ்டர் இல்லைன்னா, அவ்வளவுக்கு இந்தியர்கள் அங்கே போயிருக்கிறாங்கன்னா அவர்களை கொண்டு போனது தொழில்நுட்பம் தான். நம்ம ஆட்கள் அவ்வளவு படிச்சிருக்கிறான், வெளிநாடுகளில் போய் உலக வரைபடத்தில் தமிழ் மக்கள் இந்தியர்கள் இல்லாத ஊர்களே கிடையாது, நாடுகளே கிடையாது, காரணம் தொழில்நுட்பம். அப்படி நீங்கள் போக வேண்டும் என்றால் தரமான கல்வியை படியுங்கள், சரியாக படியுங்கள், முன்னேறுங்கள், வாழ்க்கை முன்னேறும். இந்த கல்லூரி அதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது என்று அறிவுறுத்துவதற்கும் அறிமுகப்படுத்துவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த. எல்லாருக்கும் நன்றி சொல்லி, பிள்ளைகளுக்கு வாழ்த்து சொல்லி, உங்கள் எதிர்காலம் இறையருளால் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும். வருங்காலத்தில் நீங்களும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறவர்களாக மாற வேண்டும். வெறுமனே வேலை செய்கிறவர்களாக அல்ல, பிறருக்கு வேலை வழங்குகிற அளவுக்கு உயர வேண்டும், தொழில் முனைவோராக மாற வேண்டும். அப்படியெல்லாம் நீங்க வரும் காலத்துல தொழில்நுட்பம் என்பது வரம் என்று நீங்களே உணர்வீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, இந்த கல்லூரி இல்லை இல்லம்மா, மாணவர்கள் தயவு செய்து அமரவும். அவங்களுக்கு இது வந்து லேட் ஆயிடும், அது நியாயம். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் அறுசுவை விருந்து வழங்கி உங்களை எல்லாம் ஆழ்கடலிலே மூழ்த்தியிருந்த பட்டிமன்ற நாயகர் சிவாஜியின் மாமனார் சாலமன் பாப்பையா அவர்களின் சிஷியன் மதிப்புமிகு திரு ராஜா அவர்களுக்கு எமது காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இரு அணிகளாக பிரிந்து வாதிட்ட எமது கல்லூரியின் மாணவ மாணவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வெவ்வேறு ஊர்களிலிருந்து ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் இங்கே கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த உங்கள் இதயங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அறுசுவை விருந்தை தொடர்ந்து ஒரு சிறிய ஸ்வீட் சாப்பிட போறோம். தரமான சிறப்பான ஆட்டத்தை என் கல்லூரி மாணவர்களால் பார்க்க போறோம். ஒரு நடனம்
நடனம் போடுங்க, பாட்டு டான்ஸ் குரூப். தொடர்வது எமது காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்களின் நடனம். அதைத் தொடர்ந்து இசைக்குழுவின் இசை பரிமாணம் பவனி வர இருக்கிறது.